கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரமேஸ்வருக்கு நாம் கி மகிமா ஹோ. இந்த பகல் வேளை தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ் துபேர் கே சமய மே பரமேஸ்வர் கா ஆராதனா கர்னே கே லியே ஆயா சப் கி தன்யவாத் கர்த்தா ஹூம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சுகமும் பலனும் பாதுகாவலும் தந்து க்ஷேமமாய் பாதுகாத்து நடத்துவாராக. அப் சப்கு பரமேஸ்வர் சுரக்ஷா ஆர் சாத் மே ரஹே கே ஆப்கோ சலாயேகா. ஹalleluya ஹalleluya. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. कुछ भी दुर्घटना नहीं आएगी और आपकी घर सब सुरक्षा रहेंगे. हालेलुया हालेलुया. அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே கொள்ளை நோய்களும் வாதைகளும் என்ற தலைப்பிலே தேவ செய்தி சொல்லும்படி ஆய் விரும்புகிறேன். आज के मेरे प्रिय लोग, आज हमारे इस दिन में बीमारी और सब के बारे में आज देखेंगे. Pestilences and plagues, கொள்ளை நோய்களும் வாதைகளும். बीमारी के बारे में आज देखेंगे. Pestilence என்கிற வார்த்தை கொள்ளை நோய் என்ற தமிழ் வார்த்தையை கொண்டது. பெஸ்டிலன்ஸ் जो है जो बीमारी के बारे में है. விரைவாக பரவுகின்றதும் மிக பலரை கொல்லுவதுமான ஒரு நோயை கொள்ளை நோய் என்று சொல்லுவது உண்டு. वो बहुत दूर से फैलाता है और मार भी डालता है, उसको ही हम बोलते हैं इस बीमारी को. प्लेग என்று சொல்லும்போது வாதை என்று. उस प्लेग को ही हम उस बीमारी कहते हैं. ஒரு வாதிக்கின்ற ஒரு நோய் அல்லது ஒரு சம்பவம். वो बहुत ही कठिनाई लाती है. அதுதான் வாதை என்று சொல்லப்படும். उसको ही हम प्लेग कहते हैं. பொதுவாக எபிடமிக் என்று சொல்லி ஆங்கில பேப்பர்களல வருகிறத பார்க்கறோம். उसको எபிடமிக் भी कहलाते हैं. தொற்று நோய் என்ற அர்த்தம். वो जो उसको छूता है उसको आ जाता है. பரிசுத்த வேதாகமத்திலே பவித்திர பைபிள் में கவர்ட்டா. கொள்ளை நோய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. इस प्रकार की बीमारी को प्लेग बताते हैं. வாதை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. एक प्रकार की बीमारी फैलाती है. இன்றைக்கு பரிசுத்த வேதாகம சரித்திரத்திலும் மற்றும் ஆலோசனை வசனங்களிலும் இருந்து இதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவித்திர பைபிள் और पुराने शास्त्रों में से मैं आपको इसके बारे में बताना चाहता हूं. முதலாவதாக पहला, தேவனையும் தேவ ஜனத்தையும் எதிர்த்த மக்கள் கூட்டங்கள் மேல் வந்த கொள்ளை நோய்களும் வாதைகளும். पहला, परमेश्वर जो विरुद्ध जो आए हुए उस लोगों के ऊपर आया हुआ उस बीमारी के बारे में बताता हूँ. वेद चरित्रத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. பைபிள் में इस प्रकार के चरित्रों में है. தேவனை எதிர்த்த மக்கள் மேல், परमेश्वर के विरुद्ध जाने वाले लोगों, தேவ ஜனங்களுக்கு எதிராய் செயல்பட்ட மக்கள் மேல், परमेश्वर के लोगों के विरुद्ध आने वाले लोग. பரலோகத்தின் தேவன் கொள்ளை நோய்களை வாதைகளை அனுப்பி இருக்கிறார். परमेश्वर वहां से बीमारियों को फैलाया था. முதலாவது ஆதியாகமம் 12:17-லே முதல் சம்பவத்தை பார்க்கிறோம். पहला उत्पत्ति 12 அத்தியாய 17 வசனம் में देखेंगे. சாராளை பார்வோன் கடத்தி கொண்டு சென்றபடியால் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். சாராள் को जब फिरौन ने लेके गया था तभी परमेश्वर ने वहां पे बीमारी लाई. அரண்மனை முழுவதும் வாதை பயங்கரமாக இருந்தது. उस पूरे महल में वहां पे पूरा बीमारी फैली थी. சாராள் விடுவிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். சாராள் को छुड़ाने के समय तक वो सब लोग बीमारी में थे. அதனால் சாராள் பாதுகாக்கப்பட்டாள். तो इसलिए सारा सुरक्षा थी. இரண்டாவதாக, दूसरा, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விடுவிக்காதபடியாலே इज़राइल को इज़राइल के लोगों को फिरौन ने छुड़ाया नहीं. கர்த்தர் எகிப்து தேசத்தை 10 வாதைகளால் வாதித்தார். परमेश्वर मिस्र के देश को 10 प्रकार की बीमारी से उन लोग ने दिला. यात्रा पुस्तकத்திலே அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். निर्गमन के पुस्तक में हम लोग देखेंगे. தொடர் வாதைகள், बहुत सारी बीमारियां, புது புது வாதைகள், अलग अलग के नए नए. அந்த எகிப்து தேசத்தை கலங்கடித்தது. उस सारे वो मिस्र के देश को वो पूरे फैल गए. தேவ ஜனங்களை விடு என்று சொன்ன பிறகும் விட மாட்டேன் என்று சொன்னதால் அந்த எகிப்து நாட்டுக்கு இந்த கதி வந்தது. परमेश्वर के लोगों को छोड़ो करके बताया फिर भी वो लोग नहीं छोड़े. அவருடைய முதலாவது வாதை தண்ணீர் இரத்தமாய் மாறின வாதை. पहला जो था वो पानी वो खून बना गया था. தண்ணீர் இரத்தமாய் மாறினது. பானி கூன் बन गया था. அவர்களுக்கு நைல் நதி ஒரு தெய்வம். वो नाइल की वो एक नदी थी, वो उनका देव था. அந்த நைல் நதிக்கு பாதுகாவலர் என்ற ஒரு தெய்வம்.
वो नाइल की नदी के लिए सुरक्षा के लिए एक देवती इवेगल मेल कर्तन नीति सलुतीना उसमें परमेश्वर का नीति रूप थी रेंडा बद वादे थबड़े वादे दूसरा तो था वो मेंढक का था अबर गल के थबड़े मुखमुड़े ये वो देवदाई वंड उनको मेंढक के रूप से एक देवती वो वहाँ पे पहाड़ों में से वहाँ पे एक देव कतरंदो वादे इन मूलम अंगे नीति सलुतीना उस बीमारी के रूप में परमेश्वर वहाँ पे ने नीति दी नाला बद वादे वंड वादे चौथा जोता वहाँ पे भयंकरमान वंड गए इस प्रकार के इंसेक्ट्स थे अब लिख वंड उरुवम कोंडा वर देवम उन्डे उस इंसेक्ट्स के प्रकार एक रूप कतर अदन मेल नीति सलुतीना परमेश्वर ने वहां पे उनको एक नीति रूप दिखाई ऐंदाव दोर भयंकर कोल्लई नोय पांचवा तो था एक बहुत बड़ा बीमारी அவர்களுக்கு அவர்களுடைய சரீரங்களை சுகத்தை கொடுப்பதற்கென்று ஒரு தேவதை உண்டு उनके शरीर में उनको चंगा करने के लिए एक देवती அது பசுவின் தலையை கொண்ட ஒரு தேவதை वो एक प्रकार की सिर रखा हुआ था காளை உருவம் கொண்ட செழிப்பை கொடுக்க கூடிய ஒரு கடவுளும் உண்டு बहुत बड़ा बैल का रूप रखा हुआ था அந்த கொள்ளை நோயினால் மனிதர்களும் பயிர் வகைகளும் பாதிக்கப்பட்டன इस प्रकार बीमारी से सब लोग वहां फंसे थे கர்த்தர் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினார் परमेश्वर ने वहां मिस्र के देश में उनको नीति ஆறாவது வாதை கொப்பளங்கள் छठवां जोता उनके शरीर में एक பயங்கரமான கொப்பளங்கள் उनके शरीर में एक प्रकार का था வியாதியின் மேல் அதிகாரம் உடைய சிக்மெட் என்கிற ஒரு தேவதை उनके बीमारी के ऊपर एक अधिकार थी அவர்களை பாதுகாக்கிற சுனு என்கிற கடவுள் उनके सुरक्षा करने वाले एक प्रकार की இவைகள் மேல் தேவன் நீதி செலுத்தினார் इसके ऊपर परमेश्वर का नीति रूप थी ஏழாவது வாதை கல்மளை सातवा जोता वो पत्थर का बारिश எல்லா பசுமையும் போய் விட்டன हर प्रकार का सब चले गए செடிகொடிகள் போய் விட்டன हर प्रकार का घास सब चले गए ஒசிரிஸ் என்கிற அவர்களுடைய பசுமை மற்றும் புயல் காற்றின் கடவுள் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் மொசிரிஸ் करके उनका एक देवती उसके प्रकार से परमेश्वर वहां पे नीति दिखाई எட்டாவது வெட்டுக்கிளி வாதை அட்வா ஜோதா லோகஸ்ட் கா தா எல்லா பயிர் வகைகள் அழிந்தன हर प्रकार की धान्य सब அதை பாதுகாக்கின்ற இந்த தெய்வத்தின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் उस सुरक्षा करने वाले देव के वहां परमेश्वर ने नीति दिखाई ஒன்பதாவது வாதை காரிருள் நௌ ஜோதா अंधकार थी அவளுடைய சூரிய கடவுள் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் उनके सूर्य उनके देव के ऊपर परमेश्वर ने வானத்தை பாதுகாக்கிற ஹத்தார் என்கிற தெய்வத்தின் மேல் நீதி செலுத்தினார் उनके वहां आकाश को वहां पे सुरक्षा करने वाले उस देव के रूप में आए 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம் और 10வா ஜோதா उसकी पहला बेटा या बेटी को वहां पे मार डाला மின் என்கிற இனப்பெருக்கத்தின் தெய்வத்தின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் மின் करके जो उनकी हर एक पीड़ा होती है उसके ऊपर आए இஸ்ரிஸ் என்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிற அவருடைய தெய்வத்தின் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் इस प्रकार के देव के ऊपर सब परमेश्वर का नीति थी அவர்களுடைய பார்வோன் அவர்களுக்கு ஒரு தெய்வம் वहां पे फिरौन का एक देवता வாளும் தெய்வம் वो उनका जीने वाला பார்வோனுடைய மூத்த குமாரன் ஒரு தெய்வம் फिरौन का पहला बेटा उनका एक देवता வருங்கால பார்வோனாய் தெய்வம் वो आगे पुराने दिन आने वाला है அந்த தலைப்பிள்ளை சங்கரித்தார் वो उस पहला उसका बेटा को ही मार डाला எகிப்திய தெய்வங்கள் மேல் நீதி செலுத்தினார் उस मिस्र के सारे देवों के ऊपर नीति 10 வாதைகளிலும் அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் தளர்ந்து போயிற்று इस 10 बीमारियों सब में उनकी विश्वास बिगड़ गए இப்படிப்பட்ட மகா கொடிய வாதைகள் எகிப்து தேசத்தில் நடந்த சரித்திரம் பைபிளில் யாத்ராம புத்தகத்தில் இருக்கிறது इस प्रकार इस पूरे चरित्र के बारे में निर्गमन के पुस्तक में लिखा है மூன்றாவதாக तीसरा 1 சாமுவேல் புத்தகத்திலே पहला சாமுவேல் के पुस्तक தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் கைப்பற்றினதினால் அவர்களுக்கு உண்டான வாதை परमेश्वर की गवाही की संदूक को उन लोग ने छुड़ाया था उसमें एक बीमारी பெலிஸ்தர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி கொண்டு போய் விட்டார்கள் பெலிஸ்தியோ லோகோ ने परमेश्वर की गवाही की संदूक को लेके गए அந்த உடன்படிக்கை பெட்டியை எந்த பட்டணங்களில் கொண்டு போனார்களோ அங்கெல்லாம் மூல வியாதி என்கிற வாதை வந்தது संदूक को कहां
कहां लेके गए, वहां पे इस प्रकार की बीमारी फैली थी। அது சுண்டலிகளால் உண்டானது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். वो इस प्रकार से फैला था करके बताया थे। அப்படி ஒரு கொடுமையான கொள்ளை நோய் வாதை அவர்களை வாதித்தது। इस प्रकार बहुत की बिगड़े हुए इस बीमारी सारे जगह फैली। இப்படி வேத சரித்திரத்திலே इस प्रकार பைபிள் के चरित्र में தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் எதிராக எழும்பின ஜனகூட்டங்கள் மேல் परमेश्वर और परमेश्वर के विरोध जो आने वाले लोगों के यहां पे கர்த்தர் நீதி செலுத்தும் வண்ணமாக परमेश्वर वहां पे நீதி திகாணி கே அவர்களை தண்டித்து உணர்த்தும் வண்ணமாக उनको दंड देके परमेश्वर ने उनको சிலவேளை அவர்களை தண்டித்து அழிப்பதற்காக उनको दंड देके उनको मारने के लिए தேவன் நீதியை செலுத்த परमेश्वर को நீதி திகாணி பல வாதைகள் கொள்ளை நோய்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன बहुत सारी बीमारियां भेजे थे। இரண்டாவதாக दूसरा தேவ ஜனத்துக்குள்ளே வந்த வாதைகளும் கொள்ளை நோய்களும் परमेश्वर के बच्चों के बीच में आया हुआ बीमारियां வேத புத்தகத்தில் பைபிள் में பல சம்பவங்களிலே बहुत सारे संभव में தன்னுடைய ஜனத்தை தேவன் வாதைகளால் அடித்திருக்கிறார் अपने கூத் के लोगों को ही परमेश्वर ने मारा था தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோய்களை அனுப்பி இருக்கிறார் अपने परमेश्वर के लोगों के बीच में ही परमेश्वर ने बीमारी लाई வெளி நபர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிலும் दूसरे लोगों को दिया हुआ தன்னுடைய ஜனத்துக்குள் அடித்தது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது अपने கூத் के लोगों को बहुत सारे दिया था அதிகமான சம்பவங்கள் காணப்படுகின்றன बहुत सारे संभव हम देख सकते முதலாவதாக எண்ணாகமம் 11வது அதிகாரம் வினதி 11 அத்தியாயம் 33 34 வசனங்கள் பார்க்கும்போது 33 और 34 में देखेंगे तो கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தில் வைத்து கிப்ரோத் அத்தாவா की जगह में இறைச்சி வேண்டும் என்று இச்சித்து தேவனை முறுமுறுத்த இஸ்ரவேலருக்கு वहां पे उन लोग சாகாஹாரி சயே करके ये लोग चाहते थे தேவன் காடைகளை கொடுத்தார் परमेश्वर ने उनको दूसरा दिया था அந்த காடை இறைச்சி அவர்களுடைய பற்களின் நடுவே இருக்கும் பொழுது वो उनके पास जो था उससे भी கர்த்தர் ஜனங்களை மகாபெரிய வாதைகளால் வாதித்தார் वहां पे परमेश्वर ने उनको बहुत बड़ा बीमारी से फैला अनेकर मरितार्गे बहुत सारे लोग मरे गए थे इच्छित मुरमुरतार्गे मतलब चाहत के कारण मुड़मुना कर अदन कारणमाय तन जनंगळै देवन अडितार उसके कारण परमेश्वर ने कूद के लोगों को मारा अवल इष्टपट्ट इरच्चियै कोडुतार वो परमेश्वर ने अपनी चाहत से दिया था वायिल इरुक्किरदु वयत्तुक्कुल पोगुमुन्ने वादै अनुप्पिनार वो कान इसके पहले उनके पेट में बहुत दर्द अनेकर सत्तार्गे बहुत सारे लोग मरे थे எண்ணாகமம் 14:37 ले गिनती 14 अध्याय 37 பாரான் வனாந்தரத்திலே வைத்து वहां पे इस पहाड़ के ऊपर மோசே 12 வேவுகாரர்களை அனுப்பினார் वहां पे 12 लोगों को मूसा ने भेजा அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு திரும்ப வந்தார்கள் वो கானான் के देश में जाके जासूस करके आए थे அதில் 10 வேவுகாரர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் उसमें 10 लोग जो गए थे वो लोग दुर्घटना की समाचार लाए துர்ச்செய்தி பரப்பி ஜனங்கள் மோசேய முறுமுறுக்கிறதற்கு வழிவகுத்தார்கள் उस दुर्घटना के समाचार लाके सब लोग को वहां पर मुड़मुना लगे அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து வாதை புறப்பட்டது तभी परमेश्वर के वहां से एक शब्द आई थी அந்த வாதையினால் अनेक ஜனங்கள் மரித்தார்கள் उस बीमारी के कारण बहुत सारे लोग मरे थे हालेलुया हालेलुया மூன்றாவதாக तीसरा எண்ணாகமம் 16 அதிகாரம் 49 வசனத்திலே गिनती 16 அத்தியாய 43 மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கோராகு தாத்தான் அபிராம் என்கிற கூட்டத்தார் எழும்பினார்கள் மூசா और ஹாரோன் के विरोध वहां पे लोग आए थे அவர்களை பூமி உயிரோடு விழுங்கி போட்டது उनको उस संसार में जो है वो पूरे से उनको डाल दिया மறுநாள் दूसरे दिन ஜனங்கள் திரும்ப மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் फिर भी लोग उसके ऊपर करना लगे இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி சாக நீங்கள் தான் காரணம் என்று முறுமுறுத்தார்கள் सब लोग यहां पे वहां बोलने लगे कि इनका कारण आप ही है அதினிமித்தம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடுங்கோபமாக ஒரு வாதை புறப்பட்டது இஸ் பிரகார் பரமேஸ்வர் மாஸ் से एक बीमारी आई थी அந்த வாதையினால் 14700 பேர் செத்தார்கள் उसमें 14
हजार लोगों और 700 लोग मर गए இவர்கள் எல்லாம் எகிப்திலிருந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட ஜனங்களாக்கும் எல்லோக் மிஸ்ர கே தேச பரமேஸ்வர் கே ஆஞ்ஞா கோ சுன் கே ஆயே தே எகிப்தியர் மேல் வந்த வாதைகளை கண்ட ஜனங்களாக்கும் மிஸ்ர கே லோகோ கே ஊபர் ஆயே உஸ் பிமாரி கோ தேகே ஹுவே லோக் தே இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலில் மேக ஸ்தம்பத்திலும் கர்த்தருடைய மேகத்தின் கீழாய் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக்கும் उस रात में अग्नि और सुबह के समय में परमेश्वर के यहाँ पे चल के आवे लोग सिनाई मलाईल रंगन दे कन्नार कंडवर गलाक सिनाई के उस पहाड़ में परमेश्वर को देखे हुए लोग अंद देव जनंगे उस परमेश्वर के लोग இவிதமாக மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த காரணத்தினாலே இஸ் பிரகார் மூசா ஆர் ஹாரூன் கே பாரேமே லோக் விரோதம் வாதையினால் அழிக்கப்பட்டார்கள் பிமாரி சே லோக் மாரே கயே அந்த வாதை பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கும்போது இஸ் பிமாரி பஹுத் பிரகார் ஃபேல்னே லகா தா மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிற வேளையிலே லோகோ வஹா பே மர் கே வஹா பே ஜானே லகே மோசேயின் ஆலோசனைப்படி मुसा के मुताबिक आरोन धूप वर्कम बोटान हारून ने वहां पे कुछ डाला கர்த்தரிடத்தில் மன்றாடினா उसने परमेश्वर से बहुत प्रार्थना की சத்தவர்களுக்கும் உயிரோடு இருந்தவர்களுக்கும் நடுவிலே நின்றான் वो जो मरे थे और जीवित थे उनके बीच खड़ा था அவனுடைய அந்த धूप வர்க்கத்தினாலே उसका वो जो फैला हुआ था அந்த பரிந்து பேசுகிற அனுபவத்தினாலே परमेश्वर से वो प्रार्थना करने लगा கர்த்தர் அந்த வாதையை நிறுத்தினார் परमेश्वर ने उस बीमारी को रोका ஆனால் அந்த நேரம் 14700 பேர் செத்திருந்தார்கள் लेकिन 14700 लोग उस समय मर गए थे இப்படி ஒரு பயங்கர வாதை தேவஜனத்துக்குள் உண்டாயிற்று इस प्रकार परमेश्वर के लोगों के बीच इस प्रकार एक बीमारी चौथा பிலயாமின் வஞ்சக ஆலோசனையினால் और பிலயாம் के एक प्रकार की सूचना के कारण இஸ்ரவேலர்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணின பொழுது இஸ்ரவேல் के लोग जो மோவாப் के उस देश के வேசி के साथ அந்த வேசித்தனத்தினால் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் புறப்பட்டது उस வேசி के कारण सारे जहां परमेश्वर के यहां அதனால் ஒரு வாதை வந்தது वहां पे एक बीमारी आई 24000 இஸ்ரவேலர்கள் செத்தார்கள் उसमें 24000 के इजराइलों मरे थे வேசித்தனத்தினால் இந்த வாதை வந்தது इस வேசி के कारण इस प्रकार के बीमारी आई எண்ணாகமம் 25:9 ல இந்த சம்பவம் இருக்கிறது इस प्रकार गिनती में इस प्रकार के हम देख सकते हैं இந்த வாதை நடந்து கொண்டிருக்கும் பொழுது इस प्रकार के सम्भव जब देखे थे ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற வேளையில லோகோ ஜோ மரே ஜா ரஹே தே திடீரென்று ஒரு இஸ்ரவேலன் சிம்ரி என்பவன் ஒரு மீதியான பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறான் தபி சிம்ரி ஜோ தா வோ எக் லிதியான் கே எக் பெஹன் கோ லேக்க ஆயி கஸ்பி என்று சொல்லுகிற அந்த மீதியானிய ஸ்திரீ ஓ கஷ்மி கர்க்கே புலாயா உஸ் பிரகார் கே மீதியான் கி ஸ்திரீ தி இவர்கள் இருவரும் வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கையில் ஓ லோக் வேஷி கே காம் கர் ரஹே தே பினகாஸ் என்கிற ஆரோனின் பேரனான ஆசாரியன் ஓ பினகாஸ் ஜோ தா வோ பரமேஸ்வர் கா தா ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் ஓ வஹா பே எக் பிரகார் கா இருவருடைய வயிற்றிலும் ஒரே குத்தாய் குத்தி கொன்று போட்டா ஓ தோனோ கே ஷரீர் மே டோக் கே உன்கோ மாரா தியா அப்படி அவன் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினதினால் இஸ் பிரகார் ஓ பரமேஸ்வர் கே ரூப் சே பஹுத் அப்படி அவன் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டினதினால் உபவித்ர கேலே பரமேஸ்வர் கேலே தகடாதா வேசித்தனத்தை ஒரே குத்தாய் குத்தி போட்டதனால் உஸ் வேஷி கோ தோனோ கோ மராடலாதா அதை பார்த்து தேவன் வாதையை நிறுத்தினார் உஸ்கோ தேகே பரமேஸ்வர் நே வஹா பே பிமாரி கோ ரோகா ஆனால் அந்த சமயத்துக்குள் 24000 பேர் செத்தார்கள் லேகின் உஸ் சம்பவ கே பஹலே 24000 லோகோ மரே தேவ ஜனங்களுக்குள் வேசித்தனம் வந்தபொழுது வாதை வந்தது பரமேஸ்வர் के लोगों के बीच वहां पे वेश्या आए थे तभी सब लोग मरे थे ஐந்தாவதாக பஞ்சவா தாவீத் சாத்தானால் ஏவப்பட்டு இஸ்ரவேலரை தொகையிட்டான் தாவூத் ஜோதா ஓ ஷைத்தான் கே ரூப் சே இஸ்ரவேல் கோ மாரனே கே லியே சோச்சா ஒரு தலைவன் செய்த தவறு ஓ ஜோ எக் லீடர் தா வஹா பே ஓ லோக் கல்பி அதனால் ஒரு கொள்ளை நோய் உண்டாயிற்று இஸ்கே காரண வஹா பே எக் பிமாரி ஆயி 70000 பேர் செத்தார்கள் 70000 லோகோ மரே தே அப்பாவி ஜனங்கள் बहुत ही बिचारे लोग இந்த விஷயத்துக்கு அவர்கள் தவறு செய்யவில்லை ये लोग वहां पे गलती नहीं किए थे சாத்தானால் ஏவப்பட்ட தலைவன் वहां पे शैतान के रूप से आया हुआ அந்த ஆலோசனையை செயல்படுத்தினதினாலே शैतान का सूचना लेके இஸ்ரவேலில் பயங்கரமான வாதை உண்டாயிற்று இஸ்ரவேல் में बहुत बड़ा
बीमारी फैली அந்த வாதை நடந்து கொண்டிருக்கும்போது जब वो बीमारी थी தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு எருசலேமின் மேல் நிற்கிறான் परमेश्वर का दूत वो எருசலேம் में खड़ा था கர்த்தர் மனம் இறங்கி परमेश्वर वहां पे मन फिरोगे போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்று கூறினார் அபி இஸ் பிரகார் ரோக் தோ करके रोका ஹalleluya ஹalleluya ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இது இருக்கிறது पहला इतिहास 23 में देखेंगे தேவனே மனஸ்தாபப்பட்டா परमेश्वर बहुत दुखित हुए போதும் நிறுத்து என்று சொன்னார் रुक जाओ करके कहा அப்படி அவன் உருவின பட்டயத்தோடு நின்றான் इस प्रकार वो उस प्रकार खड़ा था கர்த்தர் காத் என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் தாவீதுக்கு சொன்னார் परमेश्वर उस परमेश्वर के लड़के से कहा நீ போய் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தை விலைக்கு வாங்கி அதிலே பலிபீடம் கட்டி பலி செலுத்து तुम वहां पे जाके मेरे लिए बलिदान करो உடனே தாவீது விரைந்தான் தாவூத் ने उसको सुन के फिर से ஒர்னானுடைய களத்தை விலை கொடுத்து வாங்கினான் वो उसमें अपने क्रय देके उसने பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினா பலி वहां पे उसने कूद बना के वहां पे बलि செலுத்தி முடித்த உடனே बलिदान करने के बाद கர்த்தர் தூதனை பார்த்து சொன்னார் परमेश्वर ने दूत को कहा பட்டயத்தை உரையிலே திரும்ப போடு तुम अपने हथियार को नीचे डाल दो हालेलुया हालेलुया இது அதே அதிகாரத்திலே 26 27 வசனங்களில் காணப்படுகிறது உசி அத்தியாயமே वहां पे 26 और 27 में देखें இந்த வாதை பாருங்கள் இஸ் பிரகார் கி பிமாரி 70000 பேரை பலி வாங்கின ஒரு வாதை 70000 लोगों वहां पे मरे கொள்ளை நோய் இஸ் பிரகார் கி பிமாரி ஆனால் தேவனே மனஸ்தாபப்பட்டார் लेकिन परमेश्वर बहुत दुखित हुए दूतों ने निरुति वही था उस दूत को परमेश्वर ने रोका अरे निरंतरमाई மாற்றும்படி उसको தாவீத் பலியிட வேண்டும் என்று சொன்னார் उसमें दाऊद बलिदान करने के लिए कहा दाऊद பலியிட்ட பொழுது दाऊद ने वहां पे बलिदान அந்த வாதை நிரந்தரமாய் மாற்றப்பட்டது उस प्रकार की बीमारी रोक गए தூதன் உரையிலே பட்டயத்தை போட்டு விட்டான் उस दूत जो है उस हथियार को रोक दिया இவைகள் எல்லாம் தேவ ஜனத்துக்கு எதிராய் வந்த சம்பவங்கள் इस परमेश्वर के लोगों के बीच आए हुआ बीमारियां பயங்கர பயங்கரமான வாதைகளும் கொள்ளை நோய்களும் बहुत ही प्रकार की கட்டினாய் கிதி இந்த சம்பவங்களை தொடர்ந்து इस प्रकार के इस संभव को அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் और भी हम देखेंगे இந்த கொள்ளை நோய்களும் வாதைகளும் வர காரணம் என்ன इस प्रकार की बीमारी आने के कारण क्या है கொள்ளை நோய்களை தேவன் அனுப்புகிறார் என்று இந்த அத்தனை சம்பவங்களும் நாம் படித்தோம் इस प्रकार के बीमारी परमेश्वर ने भेजा हम देखे हैं தேவனே அனுப்புகிறார் परमेश्वर ने भेजा தேவனுடைய கோபத்து निमित्त परमेश्वर के क्रोधित के कारण அது வெளிமக்களாக இருக்கட்டும் தேவ ஜனங்களாகவும் இருக்கட்டும் वो दूसरे लोग या परमेश्वर के लोग भी हो ரெண்டு பேருக்கும் இது வருகிறது दोनों को ये आया था அப்போ இது ஏன் வருகிறது लेकिन ये क्यों आया இந்த பைபிள் சம்பவங்களை படிக்கும்போதும் जब हम बाइबल में इस प्रकार की சம்பவ को पढ़ेंगे இந்த சம்பவங்கள் அல்லாமல் வேறு பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது इस சம்பவ भी नहीं और भी बहुत सारे वचन लिखे हैं கொள்ளை நோய் ஏன் வருகிறது என்று इस प्रकार की बीमारी क्यों आई வாதை ஏன் வருகிறது என்று बीमारी क्यों सारी यहां फैली है இவைகளை நாம் கோர்த்து படிக்கையிலே इसे हम पढ़ेंगे तो நான் முதலாவது தேவ ஜனங்களுக்கு ஏன் இது வருகிறது पहले परमेश्वर के लोगों को ये क्यों आया அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன் उसके बारे में हम देखेंगे ஒரு 10 காரணங்கள் நான் கண்டுபிடித்தேன் 10 प्रकार के कारण मैंने देखा பரிசுத்த வேதாகம சம்பவங்கள் மற்றும் போதனைகளிலிருந்து பவித்திர பைபிள் के संभव और बहुत सारे सूचनाओं से இப்போ நான் சொல்லுகிறத நாம கவனமா கேட்க வேண்டும் अभी मैं जो बोल रहा हूं आप ठीक से सुनिए நம்முடைய தனி வாழ்க்கையோ குடும்பத்தையோ தேசத்தையோ இப்படி ஒரு கொள்ளை நோய் வாதை தாக்காதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் हमारा जीवन में और अपने देश में इस प्रकार की बीमारी नहीं फैलाए हम देखना चाहिए நம்மை தாழ்த்த வேண்டும் என்றாக்கும் கர்த்தர் ஒன்று நாளாகமத்தில் சொல்லி இருக்கிறார் परमेश्वर ने हमें खुद को ही स्वयं को நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திருந்த வேண்டும் अपने यहां से हम लोग सही होना चाहिए अपने देश तक क्षेमते கொடுப்பे परमेश्वर अपने देश को चंगा करेगा हालेलुया हालेलुया அதுக்கு முந்தின அதிகாரத்திலே उसके पहला अध्याय में ஒன்று நாளாகமம் 6 அதிகாரத்திலே சாரி ரெண்டு நாளாகமம் 6 அதிகாரத்திலே दूसरा इतिहास 7वां சாலமோன் ஜெபம் பண்ணினா वहां पे सुलेमान ने प्रार्थना किया அவர் ஜெபம் பண்ணும்பொழுது जब उसने प्रार्थना किया ஆண்டவரே நீர் தேசத்திலே கொள்ளை நோய் அனுப்பினால் परमेश्वर आपने इस देश में बीमारी को लाया ஆதாம் ஒருமன் இந்த ஆலயத்துக்கு நேராய் வந்து அதை மாற்றி தாரும் என்று ஜெபம் பண்ணினால் जब मैं
यहाँ इस कलिशा में आके प्रार्थना करता हूँ नीर अवन जपते केटे आप उसकी प्रार्थना को सुन के अवन अवन उड़े वाली गल के तकदाग बालन अली पी राखे हर एक को अपने अपने रास्ते के यार अब वहाँ सलमान ये पड़ी जो मन्नार जिस प्रकार सुलेमान ने प्रार्थना किया आंटवरे कोलाई नोई वारुं बोधे जब परमेश्वर ने वहाँ पे बीमारी फैलाई थी जबिकुं बोधे जब प्रार्थना किया था अवन अवन वाली की तकदाई बालन कोडम हर एक को अपने अपने रास्ते से वहाँ पे नीदिये वही तो सलमान जो मन्नार तो अपने कूद की नीति के रूप से अवन अवन उड़े ये नलमे की तकदा हर एक कूद की अड़ता अधिकार अतले और दूसरा अध्याय में कर्तर बदल गुड़ करा परमेश्वर ने वहाँ पे बोला है बदले पड़ी गुड़ करा किस प्रकार से उत्तर दिया यंजनमाये नींगल उंगले ताल्ती जो मन्ना वेंडो मेरे प्रिय लोग आप अपने कूद को शांत करना उंगल बल्ला तो वड़ी गले बिट्टू तरंदा वेंडो आपके रास्ते को सही कीजिए अब पढ़ नान फिर मैं देश तक शेमते गुड़पे पूरे देश को मैं चंगा करूंगा उंगल जबतिनाल उंगल को मट्ट मल्लन நன்மை आपके प्रार्थना से सिर्फ आपको ही नहीं அவனவனுடைய வழிக்கு தக்கதாக பலன் என்று கூட ஆண்டவர் சொல்லல கூத के रास्ते के प्रकार की भी नहीं தேவ ஜனமே நீ தாழ்த்தி ஜெபித்தா मेरे परमेश्वर के लोग तुम अगर I will heal the land मैं सबको चंगा करूंगा நான் முழு தேசத்தை குணமாக்குவே पूरे देश को चंगा करूंगा அதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை वही परमेश्वर ने बताया हालेलुया हालेलुया எனவே நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும் तो हम अधिक प्रकार से ध्यान देना चाहिए தேவ ஜனங்களுக்கு எப்போ எல்லாம் கொள்ளை நோய் வந்தது அல்லது ஏன் வந்தது परमेश्वर के लोगों को कभी-कभी बीमारी आई थी और क्यों आई थी நான் சொன்ன ஐந்து சம்பவங்களையும் சொல்கிறேன் पहले मैं जो बताया था पांच संभव इच्छित போது வாதை வந்தது जब उनके स्वयं के चाहत के रूप में वहां आया தேவன் அவர்களை நன்றாக நடத்தி கொண்டிருந்தார் परमेश्वर ने उनके अच्छे प्रकार से चलाया அந்த தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை டெய்லி கொடுத்தார் उन लोगों दूतों के वहां भोजन दिए अरे एवளோ விலையேற பெற்ற ஒரு ஆகாரம் वो बहुत ही रूपेता அது வானத்து மன்னா वो आकाश வானத்து அப்பம் वो आकाश में जो खाए இது ஒரு ஜனங்களுக்கும் கிடைத்ததில்லை यहां पे किसी को भी नहीं मिला இவர்களுக்கு அந்த மேன்மையான உணவை தேவன் கொடுத்தார் परमेश्वर के लोगों को परमेश्वर ने दिया அந்த மேன்மையில் திருப்தி இல்லை उस प्रकार के लोग वहां இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை शाकाहारी खाने के लिए அந்த ஆசை ஏய் மோசே இடத்தில் சொல்லி இருந்தால் எந்த தவறும் இல்லை उसको मूसा को बोलने तो बोचने ही गलत नहीं हुई அந்த ஆசை தேவனிடத்திலே கேட்டிருந்தாலும் எந்த தவறும் இல்லை अगर वो लोग परमेश्वर से पूछे होंगे तो भी गलती नहीं இவர்களோ முறுமுறுப்பார்கள் ये लोग आपस में बोलने लगे முறுமுறுப்பு என்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் आपस में बोलने के कारण परमेश्वर को नहीं पता இச்சையினால் முறுமுறுத்தார்கள் अपनी चाहत के कारण आपस में बोलने लगे தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த முறுமுறுப்பு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் अपने परमेश्वर के लोग अपने जीवन में इस प्रकार के बात बोलना एक कार्य नाम நினைத்தபடி நடக்கலனா உடனே முறுமுறுப்பு வருகிறது एक कार्य नहीं हुआ तो तुरंत बोलने लगते हैं हम ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே முறுமுறுப்பு अगर हम जो चाहे वो नहीं मिले तो तुरंत நாம் விரும்பினது போல சிலர் செய்யவில்லை என்றால் உடனே முறுமுறுப்பு अगर जो मिला नहीं तो फिर तुरंत बोलने लगते हैं பள்ளி கூட நான் விரும்பினமா நடக்கல जो मैंने सोचा नहीं हुआ मेरे வேலை ஸ்தலத்துல நான் விரும்பின மாதிரி நடக்கல मेरे नौकरी के स्थल में ऐसा नहीं हुआ मेरे சபை நான் விரும்பின மாதிரி நடக்கல मेरे கலிஷ்யம் இஸ் பிரகார் से नहीं हुआ ஓடனே அங்கெல்லாம் முறுமுறுப்பு तो फिर से वहां तुरंत कुछ முறுமுறுப்பு தேவனுக்கு பிரியமல்ல இந்த प्रकार की बात तो परमेश्वर को अच्छा नहीं இச்சித்த முறுமுறுத்தார்கள் अपनी चाहत के कारण कुछ बोलने लगे இறைச்சிக்காக இச்சித்த முறுமுறுத்தார்கள் वहां पे वो लोग शाकाहारी खाने के लिए சிலர் பணத்துக்காக இச்சித்த முறுமுறுப்பார்கள் कोई लोग रुपयों के लिए यहां पे சில பதவிகளுக்காக இச்சித்த முறுமுறுப்பார்கள் कोई लोग पद के लिए बोलने लगते हैं எந்த ஒரு முறுமுறுப்பையும் நம்மை விட்டு அகற்றுவோமாக इस प्रकार की बुलावट को हम कहते हैं நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயப்படுவோமாக परमेश्वर को हम लोग डर के रहेंगे हालेलुया हालेलुया இரண்டாவதாக दूसरा துர்ச்செய்தி பரப்பி ஜனங்கள் மோசேயை முறுமுறுக்கிறது காரணமானார்கள் துர்சமாச்சார் वहां पे बोल के लोगों के बीच वहां पे बोलने लगे அந்த 10 வேவுகாரர்கள் वहां पे 10 लोग गए थे துர்ச்செய்தி பரப்பி वहां पे दुष्समाचार जनங்கள் மோசே முறுமுறுக்க தூண்டினார்கள் वहां पे लोगों आपस में बोलने के लिए लोग அதனால் வாதை வந்தது इसलिए वहां पे एक बीमारी आई 10 பேரும் செத்தார்கள் वो 10 लोग मरे थे அப்ப நாம வாயின் வார்த்தைகளை கவனமா இருக்க வேண்டும் சோ अपने मुंह के शब्दों में बहुत ध्यान रखना चाहिए ஒரு ஒரு துர்ச்செய்தியை ஒருபொழுதும் பரப்ப கூடாது इस प्रकार की दुष्समाचार नहीं फैलाना चाहिए எதிர்மறை செய்தியை பரப்ப கூடாது एक विरोध करने वाले बातों को फैलाना नहीं चाहिए ஏதோ ஒரு காரியத்துல நாம் முன்ன हर एक कारण चीज में हम आगे हैं विशेष वाली तो बोल रहा हूं एक सुसमाचार के विषय में जा रहे हैं போகும் பொழுது அங்கே நல்ல காரியங்களை நற்செய்தியும் சொல்லலாம் துர்ச்செய்தியும் சொல்லலாம் वहां पे अच्छे प्रकार के समाचार और दुर्समाचार भी बोल सकते हैं என்ன நற்செய்தி कौन
से अच्छा अनेक उल्लंघन तरक बड़ों लिदियाल के प्रकार के बहुत सारे अनेक रचिक बड़वार के बहुत सारे लोग उदार कतरेंगले बाइन बढ़तुआ परमेश्वर की बारंगल नामलाम भोवो आओ हम सब चलेंगे इधर अच्छी थी ये अच्छी समाचार है भोवा दिंगे जाओ मत विभूति पुष्पड़वाने वहाँ पे तुमके ऊपर डाल देंगे पुड़चुकंड वेरवाने तुम लेके चला जाएंगे भयंकरमान आड़कलाको बहुत ही कठिन प्रकार के लोग दुर्चैदी ये दुसमाचार है दुर्चैदी परपकुड़ा इस प्रकार का दुसमाचार देवन तरिंदु कोंडे जनंगल पोगट्टो परमेश्वर से चुने वाले लोग जाएंगे देवन वैतदे सुदंदरी कट्टो परमेश्वर का वो स्वतंत्र को पाने के नमक मुड़ियलना पैसा मोदी जोम पड़ी अगर हमसे नहीं होगा तो दूर रह के दुर्चैदी परपकुड़ा दुसमाचार नहीं फैलाएंगे इन मीटिंग आरकलाम कौन से भी प्रकार की मीटिंग और வீட்ல குடும்பமா சேர்ந்து ஒரு காரியம் செய்வதற்கலாம் एक परिवार के साथ मिलकर சபையிலே நாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதா இருக்கலாம் கலிஷாமி साथ मिलकर खड़े रहे எதிலோ மக்களை எதிராய் கிளப்பி விட கூடாது इसमें लोगों को विरोध वहां पे बोलना नहीं துளைக்க வேண்டிய மக்களை முறுமுறுக்க வைக்க கூடாது एक साथ चलने वाले लोगों को துர்ச்செய்தி பரப்புதல் தவறு துஷ்சமாச்சார் ஃபெலானா எல்லாம் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் परमेश्वर के बातों को सुनिए மூன்றாவது தாக பார்த்தோம் திசா जो हमने देखा மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் மோசா और ஹாரூன் के विरुद्ध बोलने लगे அந்த அந்த கோராகு தாத்தான் அபிராம் இவங்களை எல்லாம் தேவன் அழித்தார் இந்த सारे लोगों को परमेश्वर ने मारा था அவங்க குடும்பம் குடும்பமா கூடாரங்களுக்கு முன்னால நிற்கும்படி சொல்லி उनको परिवार के वहां उस उनके घर के वहां खड़े रहे भूमिये பிளந்து वहां पे उस पृथ्वी को रोड உள்ள போய்ட்டார் पृथ्वी को दो करके புதிய விதமாக தேவன் அடித்தார் उनको अलग प्रकार से परमेश्वर ने मारा முழுக்க தேவனுடைய கரம் वो परमेश्वर का हाथ था आनंद जनंगल போய் இதெல்லாம் பார்த்துட்டு போய் தூங்கிட்டு लेकिन ये सब देख के सब लोग गए जाके सो गए காலையில எழும்பி பழையபடி மோசேட்ட சண்டைக்கு வர்றா சுமே उठ के फिर से मूसा के आंद जनंगल எல்லாம் நல்லவர்கள் वो बहुत अच्छे लोग நீங்க தான் அவங்க சாக காரணம் आप ही उनका कारण थे இப்பதான் தேவனுடைய கோபம் புறப்பட்டது अभी परमेश्वर का क्रोधित हुआ நேற்றைக்கு மூணு குடும்பத்தோட முடிஞ்சு போச்சு तभी परमेश्वर ने तीन परिवार को मारा அதை எடுத்து முறுமுறுக்க வந்தானே இப்பொழுது பயங்கரமான வாதை अभी उनके विरोध बोलने लगे और बहुत सारी बीमारी தேவன் ஒரு கிரியை செய்யும் பொழுது परमेश्वर एक प्रकार का क्रिया करने लगे தேவனுக்கு பயப்பட வேண்டும் परमेश्वर को डर के रहना चाहिए அமர்ந்திருக்க வேண்டும் शांत रहना चाहिए என்ன நடக்கிறதுன்னு பொறுமையோடு நிதானிக்க வேண்டும் क्या हो रहा है करके தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது परमेश्वर के विरोध नहीं बोलना தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது परमेश्वर के सेवक के विरोध नहीं बोलना முறுமுறுக்க கூடாது कुछ भी नहीं बोलना இந்த முறுமுறுப்பினால் அந்த தீமை வந்தது प्रकार बोलने के कारण आए நான்காவதாக 14 வேசித்தனம் வேசி के कारण அன்னைக்கு பிலயாமுடைய பொல்லாத ஆலோசனையினாலே उस प्रकार பிலயாம் के कारण அந்த மோவாபின் ராஜா தன்னுடைய பெண்களை எல்லாம் டான்ஸ் ஆடும்படி விட்டான் ஓ மோவாப் के जो राजा था उस सबको बेचने लगा उन्होंने இஸ்ரவேலர் வஞ்சிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் के सारे लोग फंसे வேசித்தனத்திலே விழுந்தார்கள் उस வேசி में फंसे थे பயங்கரமான வாதை வந்தது बहुत सारे कठिन बीमार தேவன் வேசித்தனத்தை விரும்பவில்லை परमेश्वर वो वेशी को नहीं चाहा வேசித்தனத்தை வெறுக்கிறார் परमेश्वर वेशी को वो नहीं चाहा और தேவபிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தார்மார் வரக்கூடாது परमेश्वर के लोगों को किसी के जीवन में इस प्रकार नहीं होना चाहिए वो लड़का हो या लड़की வாலிபனோ வாலிவ பெண் பிள்ளையோ युवक हो या युवकी ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் सब लोग ध्यान रखना நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் परमेश्वर जो पवित्र நம்முடைய தேவன் இவைகளை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் இஸ் सबको वो नहीं देखेगा हालेलुया हालेलुया வேசித்தனத்தினாலே இந்த வாதைகள் வந்தன வேசி के कारण इस प्रकार की बीमारी ஐந்தாவதாக और पांचवा சாத்தானின் ஆலோசனையில் தாவீது செயல்பட்டதனால் சைத்தான் की सूचना को दाऊद ने लिया இஸ்ரவேலை தொகையிடுவது தவறல்ல இஸ்ரவேல் को वो नहीं தேவன் சொல்லி தொகையிட்டிருந்தால் ஓகே अगर परमेश्वर बोल के उसने सुना तो ठीक है ஏனா நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ எண்ணிக்கை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் क्योंकि हमें पता है पुराने नियम में परमेश्वर ने लिख के रखा है புறப்பட்ட இஸ்ரவேலர் எத்தனைவே மிஸ்ர से आए वाले लोग कितने அப்புறம் நெகேமியா காலத்துல எருசலேமுக்குள்ள குடியேறினவர்கள் எத்தனைவே நெகேமியா के दिन कितने लोग आए थे புதிய ஏற்பாட்டில் 300 3000 பேர் രക്ഷிக்கப்பட்டார்கள் नियम में 3000 लोगों 6000 5000 பேர் രക്ഷிக்கப்பட்டார்கள் 5000 लोग परमेश्वर के यहां आए थे ஆண்டவர் தொகையிட்டு எழுதி இருக்கிறார் இஸ் சப் परमेश्वर ने लिखा है தொகையிட்டது தவறல்ல उसमें गिनती लग रही थी ஆனால் நீ சாத்தானால் ஏவப்பட்டதை செய்தாய் लेकिन उसने शैतान की सूचना को सुना அது தவறாக இருக்கிறது वो एक गलती थी அப்போ இந்த சாத்தானால் ஒரு தலைவன் ஏவப்பட்ட பொழுது அப்பாவி ஜனங்கள் 70000 பேர் செத்து போனார்கள் சைத்தான் की
कारण बहुत सारे लोग मरे थे हालेलुया நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் अपने अधिकारी के लिए सबके लिए प्रार्थना करना चाहिए सभी தலைவர்களாய் இருக்கலாம் वो अपने कलीसिया के से குடும்ப தலைவர்களாய் இருக்கலாம் अपने परिवार के अधिकारी வேலை ஸ்தலத்தில் உள்ள தலைவர்களாய் இருக்கலாம் अपने नौकरी के सारे हो நம்மை நடத்துறவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் हमें जो चलाता उन सबके लिए प्रार्थना करना चाहिए அவர்களை சாத்தான் தவறாக நடத்தினால் उनको शैतान गलत प्रकार से चलाएगा பாதிக்கப்படுவது நாமதான் हम ही फसेंगे அவள பின்பற்றி போகிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம் उसका पीछे जाने वाले सब लोग फसेंगे ஒரு குடும்ப தலைவனுடைய தவறு निमित्त அந்த குடும்பம் பாதிக்கப்படும் இந்த परिवार का जो अधिकार है सब उसके कारण सब ஒரு நிர்வாண தலைவர் செய்யற தவறுனால அந்த நிர்வாணத்துல வேலை பார்க்கற அத்தனை பேருக்கும் பாதிப்பு உண்டு ஒரு நோக்கரி के सर में उस अधिकारी के कारण सब लोग फसेंगे ஒரு சபை ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற ஒரு மனிதன் தவறு செய்தால் அத்தனை பேருக்கும் பாதிப்பு உண்டு கலிஷா के स्थापन में जो है उस अधिकारी के कारण सब लोग நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் हम लोग प्रार्थना करने के लिए बुलाए हैं அடுத்து பொறுப்பில் இருக்கிறவர்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் हर एक पद में रहने वाले सब लोग ध्यान रखना நம்முடைய அஜாக்கிரதைகள் हमारी जो யாரோ சொல்றத கேட்டு எதையோ செய்யற அனுபவங்கள் किसी के बोलने से हम कुछ करना சில மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டி செய்யற விஷயங்கள் कुछ लोगों को शांत रखने के लिए कुछ करना மனித ஆலோசனைகள் मनुष्य की சாத்தானுடைய ஆலோசனைகள் சைத்தான் की सूचनाएं இவைகளை கவனித்தறிய வேண்டும் இந்த சப் கோ ध्यान रखना चाहिए தேவ ஆலோசனைபடி நடக்க வேண்டும் परमेश्वर की सूचना से चलना ஹalleluya ஹalleluya பொறுப்பில் இருக்கிறவர்கள் இந்த ஜாக்கிரதை உணர்வு வேண்டும் जो पद अधिकारी में सब लोग ध्यान रखना चाहिए யோசுவா புதிதாய் பொறுப்பெடுத்த பொழுது जब யோசுவா தாப் தேவன் அவனுக்கு திரும்ப திரும்ப சொன்னது ஒரே காரியம்தான் वहां पे परमेश्वर ने उसको बोला हुआ एक தாசனாகிய மோசேயுடைய நியாய பிரமாணத்தை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாதபடி கவனமாயிரு तुम अपने दास के मूसा के कारण दाएं और बाएं झुमो मत நீ கரெக்ட்டா வசனத்தின்படி நடக்க வேண்டும் तुम हर प्रकार वचन के रूप चलना चाहिए வேத பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் अपने वचन के रूप में चलना चाहिए அதிலதான் நீ கவனமா இருக்கணும் उसमें तुम ध्यान रखना युद्ध जयगरद रंडावद जो युद्ध करना वो दूसरा है अद नान உனக்கு முன்னணியில் போய் யுத்தம் செய்வேன் वो मैं तुम्हारे आगे जाके युद्ध करूंगा ஒரு துதியினாலே எரிகோ கோட்டை உடைச்சு போடுவேன் तुम्हारी स्तुति के कारण मैं जेरिको के சூரியனை நிறுத்தி வைப்பேன் उस दीवार को मैं எல்லாம் நான் செய்வேன் இது सब कुछ मैं करूंगा ஜனத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் सारे लोग को तुम्हारे हाथ में लौटा दूंगा युद्ध பற்றி பயப்படாத युद्ध के कारण तुम डरो मत நீ கர்த்தருடைய வசனத்தின்படி நிற்கிறதுல கவனமாயிரு तुम परमेश्वर के वचन में तुम खड़े रहो தேவ பிள்ளைகளே मेरे प्रिय लोग நமக்கும் அதேதான் பிரின்சிபல் वही हमको भी दिया है हमें किरकर प्रचने पट्टी भय पड़ा देवा ही नहीं हमारे जो दुर्घटना में उसको डरो मत पुरला दारा चिक्कला पट्टी भय पड़ा वंडी देवा ही नहीं धन संपत्ति के राह डरो मत व्याधिय पट्टी भय पड़ा वंडी देवा ही नहीं बीमारी से डरो मत மனிதனுடைய எதிர்ப்புகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மனுஷ के विरोध में वहां पे डरो मत நாம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் हम तो ध्यान रखना होगा இந்த சூழ்நிலையிலும் நான் வசனத்தின்படி நிக்கிறேனா हर प्रकार से हम वचन के आंकड़े இந்த உபத்திரவத்திலும் நான் வசனத்தின்படி கரெக்ட்டா இருக்கிறேனா इस दुर्घटना में मैं वचन के मुताबिक வாயின் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா மேரே மூக்கி शब्द परमेश्वर के लिए है இந்த பிரச்சனை நான் கையாளுகிற முறை கர்த்தருக்கு பிரியமானதுதானா इस प्रकार की दुर्घटना में जो फैसा हूं उसमें है क्या இந்த கர்த்தருக்கு பிரியமானது தேவ வசன பிரமாணம் இதுல தான் கவனமாக இருக்க வேண்டும் ये परमेश्वर के लिए प्रिय है उसमें हम लोग ध्यान रखना चाहिए பிரச்சனை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் उस दुर्घटना को परमेश्वर देखेगा அது அவருக்கு லேசான காரியம் वो बहुत ही छोटा காரியம் பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் जो ताकतवान है और ताकत नहीं है उसके लिए परमेश्वर के लिए बहुत பிரச்சனை கர்த்தர் டீல் பண்ணுவா उस सारी समस्या को परमेश्वर நாம் கவனிக்க வேண்டியது வசனத்தின்படி நிக்கிறது हम जो देखना है वो परमेश्वर के वचन के कारण Praise the Lord. Hallelujah. 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 So inge சாத்தானுடைய ஏவுதலினாலே தலைவன் செயல்பட்ட பொழுது இழப்பு வந்தது इसमें शैतान की सूचना सुन के वहां पे गए थे இனி சில வசனங்கள்ல இருந்து சொல்கிறேன் और वचन में देखेंगे உபாகமம் 28 ஆம் அதிகாரம் यहां पे गिनती 28 15 21 22 போன்ற வசனங்கள் படிக்கும்போது वहां पे 15 16 और 17 கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதே போனால் கொள்ளை நோய் வரும் परमेश्वर के आवाज को नहीं सुनेंगे वहां पे बीमारी फैलेगी 28वां அதிகாரத்திலே इस 38वां वचन முதல்ல நிறைய ஆசீர்வாதங்களை எழுதி இருக்கிறார் बहुत आगे बहुत सारे आशीर्वाद के கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் वहां पे जो परमेश्वर के सुनेंगे उसके लिए आशीर्वाद ஆனால் செவி கொடாமல் போனால் जो नहीं सुनेगा நிறைய வாதைகளை எழுதி இருக்கிறார் बहुत प्रकार की बीमारियां के बारे में அதிலே ஒன்று கொள்ளை நோய் वहां पे एक நீயன் சத்தத்துக்கு செவி கொடாதே போனால் अगर तुम मेरे आवाज को नहीं सुनेगा கொள்ளை நோயினால் உன்னை வாதிப்பேன் என்று எழுதி இருக்கிறார் இந்த प्रकार की बीमारियों से मैं तुम्हें
கர்த்தருடைய சத்தம் வேதத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. परमेश्वर का आवाज इस बाइबल में लिखा है. இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். इस वचन की आज्ञा को पालना चाहिए. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். परमेश्वर हमसे बात करता है. உள்ளத்தில் அவருடைய சத்தம் துரிக்கிறது. अपने हृदय में उसकी आवाज सुने. அப்பொழுது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். तभी उसकी सुनना चाहिए. கர்த்தருக்கு செவி கொடுத்தால் இவைகளுக்கு விலகலாம். अगर हम परमेश्वर की आवाज सुनेंगे इस सब से हम लोग दूर हो जाएंगे. ஏழாவதாக सातवा அந்நிய தெய்வங்களுக்கு நாம் ஆராதனை அல்லது பலி செலுத்த போனால் இந்த கொள்ளை நோய் வரும். दूसरे देव के लिए हम बलिदान करने के लिए जाएंगे तो इस प्रकार की बीमारी. உபாகம 32 वहां पे गिनती 32 17 வசன. எரேமியா 19:3 எரேமியா இந்த வசனங்களிலே பார்க்கும்போது இஸ் வசன் மீ ஜெபம் தேக்கेंगे 3னா 3ல இருந்து 5 வரைக்கும் 3 से 5 तक அப்புறம் 8ஆம் வசனம் और 8வா வசனம் अन्य தெய்வங்களுக்கு தேவ ஜனங்கள் பலியிட கூடாது. वहां पे दूसरे लोगों को और दूसरे देव के लिए बलिदान नहीं करना. அப்படி வரும்பொழுது தேவ கோபம் வரும். वहां पे परमेश्वर की क्रोधित आएगी. மந்திரவாதியை தேடி போக கூடாது. वहां पे मंत्र करने वाले लोगों को குறி சொல்றவனை தேடி போக கூடாது. वहां पे जो जासूस करता है उसके पास अंजनम பார்க்கறவனை தேடி போக கூடாது. जो भविष्य बोलता है उसके पास नहीं जाना है. எந்த விதமான அன்ய தெய்வ கிரியைகளுக்குள்ள நீங்க போக கூடாது. जिस प्रकार के अन्य लोगों के बीच नहीं जाना चाहिए. தேவ கோபம் வரும். परमेश्वर की क्रोधित आएगी. கொள்ளை நோய் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पे इस प्रकार की बीमारियां फैलेगी. 8வதாக और 8வா வேதத்தை விட்டு விலகினால் और पवित्र बाइबल से दूर होना. தேவ கட்டளைகளை கைக்கொள்ளாதிருந்தால் परमेश्वर दियावा सूचना से नहीं सुनेंगे. தேவ நியமங்களை மீறி நடந்தால் परमेश्वर के नियमों को वहां पे கொள்ளை நோய் வரும். वहां पे बीमारी आए. संगीतम 89 भजन संगीता 89 32 வரைக்கும் 30 से 33 तक. ஆகவே வேதத்தை விட்டு விலக கூடாது. பைபிள் से दूर नहीं होना चाहिए. என்னதான் சூழ்நிலை வந்தாலும் किस प्रकार की संभव आ जाए வேத பிரமாணத்தை விட்டு வெளிய போக கூடாது. பைபிள் से दूर नहीं होना चाहिए. இத இப்படி செய்து சமாளிச்சுるோனு போயிர வேண்டாம். इस प्रकार करके हम लोग वहां पे फंसे. எல்லாரும் இப்படி தான செய்றாங்க அப்படிን சொல்லி துணிந்து போயிட வேண்டாம். सब लोग ऐसे करते करके नहीं. கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். हर प्रकार की आज्ञा को पालना. கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் परमेश्वर दिया हुआ कान புறப்பட்டு போ என்று சொன்னா போகணும். अगर तुम जाओ करके कहा तुम जाना चाहिए. हालेलुया हालेलुया. ஜனங்களை சீஷர் ஆக்கணும் சீஷர் ஆக்கணும். सारे लोगों को तुम सुसमाचार के लिए बुलाए तो जाना चाहिए. हालेलुया हालेलुया. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். தூர்பே மன் ஃபிராவோ करके परमेश्वर ने बा. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். பத்தீஸ்மா பாலோ करके कहा. பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்கள் சொல்றார். பவித்திர கீ सारे चीजों को ले लो. விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி நீ பரிசுத்தமாய் வாழுன்னு சொல்றார். जिसको छोड़ना है उसको छोड़ के तुम पवित्र जियो. சபை ஐக்கியத்தில் இருக்கும்படி சொல்றார். கலிஷா கி ஏக்தா மே மிலாஓ. அது அப்போஸ்தலளுடைய உபதேசம். உபரேரிதோ கே सारे சமாச்சார. वहां पे भोजन करना. அன்யோன்யம் सब एक साथ रहना. जपम பண்ணுதல் और प्रार्थना करना. இதெல்லாம் தரித்திருங்கன்னு சொல்றார். இஸ் சப் மே சப் லோக் ரஹனா சாஹிய. அதுதான் சபை கூடுதல். ஓய் கலிஷா மே எல்லாம் தேவனுடைய கட்டளை. இஸ் பரமேஸ்வர் கி सूचना है. கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இஸ் பிரகார் सूचना को हम लोग தேவ நியமங்களை மீறி நடக்க கூடாது. பரமேஸ்வர் கி நியமமும் கோ छोड़ के नहीं जाना चाहिए. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய நியமங்கள் பரமேஸ்வர் கி நியமமும் கோ ஆராதனைக்கான நியமங்கள் இருக்கின்றன. ஆராதனையில் हर प्रकार के नियम होते हैं. குடும்பம்னா குடும்பத்துல சில மனிதர்களை நியமிக்கிறார். परिवार में तो उसमें से थोड़े लोग को चुना है. पुरुषन पुरुष मनेवी पत्नी मनेवी के पुरुषन तले என்று சொல்லுகிறார். और पत्नी के लिए उसका पति पुरुषन के கிறிஸ்து तले என்று சொல்லுகிறார். और पति के लिए परमेश्वर ही उसका सिर है. இதெல்லாம் கர்த்தருடைய நியமனங்கள். ये सब परमेश्वर के नियमों है. சபைக்கு ஊழியக்காரரை நியமிக்கிறார். और கலிஷா के लिए सेवक रखा है. மேப்பன் என்று சொல்லுகிறார். उसको परमेश्वर ने बेड़िया करके கங்காணி என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். उसको प्रेरितों करके कहा. நியமிக்கிறார். उसको परमेश्वर ने नियम किया है. கர்த்தர் ஆராதனைகளில் வைத்த நியமங்கள் परमेश्वर ने आराधना में रखा आराधना தேவ ஊழியத்தில் வைத்த நியமங்கள் परमेश्वर की सेवा के लिए रखा हुआ नियम குடும்பத்தில் வைத்த நியமங்கள் परिवारों के लिए रखा हुआ नियम சமூகத்தில் வைத்திருக்கிற நியமங்கள் पूरे समाज के लिए रखे हुए नियम இதெல்லாம் மீறி நடக்க கூடாது. सबको हम लोग टालना नहीं चाहिए. கீழ்ப்படிய வேண்டும். सबको सुनना चाहिए. அதிகாரத்தில் உள்ள எல்லாருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अधिकार में लोग सारे लोगों को सुनना चाहिए. மீறி நடக்க கூடாது. उनको भूल के नहीं जाना चाहिए. அடுத்ததாக 9வதாக और 9 है செய்த உடன்படிக்கையில் மாறாட்டம் பண்ணினால் और जो वादा हमने किया है उससे हम लोग दूर नहीं होना चाहिए.
கொள்ளை நோய் வரும் वहां पे बीमारी आएगी எரேமியா 34 எரேமியா 34 9ல இருந்து 17 வரைக்கும் उसमें 9 से 17 तक சிதேக்கியா ராஜாவுடைய காலத்திலே वहां पे சிதேக்கியா ராஜா के दिन இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நியமத்தின்படி தங்கள் அடிமைகளை விடுதலை செய்தார்கள் இஸ்ரவேல் के लोग उनके नियमों के कारण सबको वहां पे छोड़े थे தேவனுடைய உடன்படிக்கையின்படி 7வது வருஷத்தில் எல்லா அடிமைகளையும் விடுதலை ஆக்க வேண்டும் परमेश्वर के नियमों के कारण हर एक 7 साल में सबको छोड़ना चाहिए அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து பிரகார் கி சந்துக்கு सुनके இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் எல்லா அடிமைகளை விடுதலை செய்தார்கள் இஸ்ரவேல் के लोग सबको छोड़े थे செய்த பிறகு करने के बावजूद மாராட்டம் பண்ணி वहां पे उस बार மறுபடியும் அந்த ஆட்களை அழைத்து फिर से उन सबको बुला தங்களுக்கு அடிமைகளாய் வைத்து கொண்டார் फिर से उनकी वहां दास இதனால் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் எச்சரித்தார் इसलिए எரேமியா को बेच के सब लोग நீ என் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து விட்டு இப்பொழுது மாராட்டம் பண்ணுகிறாய் तुम मेरे सुन के अभी तुम लोग वादा को तोड़े उनको கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி எச்சரிக்கிறார் तुमको बीमारी आएगी करके परमेश्वर ने वहां पे उनको चुना देव पिल्लेगले मेरे प्रिय लोग உடன்படிக்கைக்கு ஒருபொழுதும் மாராட்டம் பண்ணக்கூடாது சந்தோக்க விரோதம் कभी जाना नहीं चाहिए சிலுவையின் இரத்தத்தால் செய்த உடன்படிக்கை தான் நாம் பெற்ற ரட்சிப்பு क्रूस के कारण जो हमने भी पाया हुआ उस उद्धार ரட்சிக்கப்பட்டவர்கள் பழையபடி பாவத்துக்கு போக கூடாது उद्धार पाने के बाद हम लोग फिर से पाप नहीं करना चाहिए கட்டவழிகளுக்கு போக கூடாது हम लोग फिर से उस गलती नहीं करना चाहिए ஞானஸ்நானம் என்பது தேவனோடு செய்த உடன்படிக்கை பத்தீஸ்மா जो है परमेश्वर से मिला हुआ है गवाही அந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் इस मसीह के उस संदूक में खड़ा रहना चाहिए ஞானஸ்நானம் செய்துவிட்டு उस प्रकार बतिस्मा மாராட்டம் பண்ணி फिर से वहां ஆண்டவர் பிரியமில்லாத வழிகளெல்லாம் நடக்க கூடாது परमेश्वर के विरोध नहीं होना चाहिए பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது புது உடன்படிக்கை பவித்திர ஆத்மா की अभिषेक जो है नया प्रकार का புது உடன்படிக்கை பெற்றவர்கள் उस नए प्रकार का पाए அந்த ஆவியானுடைய நடத்திப்புக்கு மாறாக நடக்க கூடாது इस प्रकार हम मिले हैं இந்த மாராட்டங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது इस प्रकार को फिरौना नहीं पसंद ஒருவன் பின்வாங்கி போவானானா अगर वो पीछे चला जाएगा என் ஆத்மா அவன் மேல் பிரியமாய் இருக்காது मेरी आत्मा उसके ऊपर प्रिय नहीं हालेलुया हालेलुया எனவே நாம் எந்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமோ हम किस प्रकार की संदूक यहां पे वादा मारटमे பண்ண கூடாது उसको मन फिराना नहीं चाहिए विवाह உடன்படிக்கை अपनी शादी में जो किया हुआ विवाह உடன்படிக்கை மாராட்டம் பண்ணவே கூடாது अपनी शादी में जो किया हुआ उस वादा को कभी तोड़ना नहीं चाहिए சொல்லி இருக்கிறார் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் परमेश्वर ने बोला है तुम छोड़ा था ना मैं नी उन इलावयदिन मनेवी के द्रोहम सेदाय तुम अपने अपने पुराने दिन अपनी पत्नी के लिए विरोध चाहेगा तो नी विवाह உடன்படிக்கை செய்து அதுக்கு பிறகு அதல மாராட்டம் பண்ண கூடாது अपनी शादी में तुम वादा करके उसके बाद मन मत फिराओ மாராட்டம் பண்ணுறவள் மேல் தேவ கோபம் வரும் परमेश्वर का क्रोध ही उसको ऊपर आएगा இந்த இடத்திலே கொள்ளை நோய் அனுப்புவேன் சொல்லி இருக்கிறார் इस प्रकार मैं बीमारी को फैलाऊंगा करके परमेश्वर ने बताया 10வதாக और 10वां வெளிப்படுத்தல் 22:18 லே பிரகாசித் வாக்கிய 21வது அத்தியாய 17வது வசனம் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள வசனங்களோடு எதையாகிலும் கூட்டுபவன் மேல் இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை தேவன் கூட்டுவார் இந்த பைபிள் வசனத்துக்கு கூட இன்னொன்னு நீ கூட்ட கூடாது இஸ் பைபிள் கே வசன் மே தும் ஏக் பீ ஆகே நீ படாதே இதுதான் இந்த தீர்க்கதரிசன புத்தகம் जो है प्रकाशित का वाक्य இதில் தேவன் முத்திரை போட்டு விட்டார் இஸ்மே பரமேஸ்வர் ਨੇ वहां पे लगा दिया இந்த வசனத்திலிருந்து எதையும் எடுக்க கூடாது तुम इस वचन में से कुछ कम भी नहीं करना चाहिए எடுத்தால் ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பெயரை எடுத்து விடுவார் அது तुम कम करोगे तो परमेश्वर के जीवन के पुस्तक से तुम्हारे नाम हटाऊंगा புதிய எருசலேமிலிருந்து அவருடைய பெயரை நீக்கி விடுவார் नया எருசலேம் से तुम्हारे नाम हटाऊंगा யாராவது வசனத்தோட எக்ஸ்ட்ரா கூட்டினால் कोई वचन को और कुछ डालेंगे तो बाइबल ல சொல்லிருக்க அத்தனை வாதைகளை அவன் மேல் கூட்டுவேன் சொல்கிறார் பைபிள் में लिखा हुआ हर एक बीमारियों को उसको पर डालूंगा வசனத்தை கவனமா படிக்கணும் वचन को ध्यान से पढ़ना चाहिए வசனங்களை இஷ்டத்துக்கு விட்டற கூடாது इस वचन को अपने स्वयं के रूप से छोड़ना நம்முடைய வசதிக்கு પ્રસંગம் தயாரித்து பேச கூடாது अपने कूद की स्वयं के लिए तुम मक्कले திருப்தி படுத்த પ્રસંગம் தயாரித்து பேச கூடாது மனுஷ்ய को प्रिय करने के लिए तुम स्वयं के वचन नहीं दोगे சத்தியத்தில் சில பகுதிகளை எடுத்து விட்டு பேச கூடாது सत्य के वचन को छोड़ के नहीं करना चाहिए அதே போல கர்த்தர் சொல்லாதத மிஞ்சி போய் பேச கூடாது तो परमेश्वर ने बताया उसको छोड़ के नहीं जाना चाहिए மிஞ்சின பரிசுத்தம் கர்த்தர் பிரியம் அல்ல उसे आगे और कुछ नहीं बोलना चाहिए அது கரிந்த அப்பம் वो बहुत ही बिगड़ा हुआ அது கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க முடியாது वो परमेश्वर के सामने नहीं रख सकते மிஞ்சியும் போக கூடாது उसको छोड़ना नहीं चाहिए குறைபட்டும் போக கூடாது वो कमियां भी नहीं होना चाहिए நம்ம இதல கை வச்சு டாம்பர் பண்ணவே கூடாது அப்படியே
कूद के हाथ रख के कुछ नहीं करना चाहिए। हालेलुया। हालेलुया। सो इन द 10 कार्यங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். इस 10 प्रकार के कार्यों को मैंने बोला। தேவ ஜனங்களாய் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். परमेश्वर के लोग हम ध्यान रखना चाहिए। தேவ கோபத்துக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படி. परमेश्वर के क्रोध से हम लोग இந்த காரியங்களை கவனிப்போமாக. इस प्रकार के कार्यों को हम देखना चाहिए। இனி உலகத்தாருக்கு உள்ள விஷயங்கள். इस सारे संसार के लोगों को உலகத்தாருக்கு வாதை வருகிறது. क्यों संसार के लोगों को वहां पे बीमारी ஏன் கொள்ளை நோய் வருகிறது? क्यों वादा இந்த பைபிள்ல ஏழு பொதுவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. सात चीजों को हम देखेंगे. முதலாவது நான் சொன்ன அந்த மூணு சம்பவங்கள். पहला मैंने जो बताया उस तीन प्रकार के संभव. சாராளை சிறைப்பிடித்ததால். சாராள் को वहां पे पकड़े थे. ஒரு தேவ பிள்ளையை ஒருத்தன் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். परमेश्वर के बच्ची को उसने पकड़ के गया. அவளுடைய கற்பை அவளுடைய பரிசுத்தத்தை காக்க தேவன் சித்தமா இருக்கிறார். उसने अपने गर्भ को परमेश्वर पवित्र बनाने के लिए वहां खड़ा है. அதனால் அவர்கள் வீடு முழுவதும் வாதை அனுப்பினார். इसलिए उसके पूरे घर में परमेश्वर ने बीमारी लाई थी. இப்படி தேவன் தன் ஜனத்தை காப்பாற்றினார். इस प्रकार परमेश्वर के लोगों को परमेश्वर ने बचाया. தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதற்காக. अपनी बच्ची को वहां पे सुरक्षा करने के लिए. மற்றவர்களை தேவன் வாதித்தார். दूसरों को ऊपर परमेश्वर ने बीमारी लाई. சிலவளை இப்படி நடக்க வாய்ப்புண்டு. सब लोग को ऐसे फसेंगे. இரண்டாவது பார்வோன் இஸ்ரவேலரை விடுவிக்காத பொழுது. जब फिरौन ने इजराइल के लोगों को छुड़ाया नहीं. 430 வருஷம் கர்த்தர் விட்டு கொடுத்தார். वहां पे 430 இயர்ஸ் ने परमेश्वर ने छोड़ा. انا இப்போ சொல்லுகிறாய் என் ஜனத்தை போக விடு. अभी बोला है तुम मेरे लोगों को छोड़ दो. இவன் தேவனுக்கு மேல பெரிய ஆள் ஆகறான். ये परमेश्वर के ऊपर से बहुत बड़े लोग बना. அப்போ தேவன் அடிக்க ஆரம்பிச்சார். तो परमेश्वर ने उसको मारा. அந்த பார்வோனுடைய இருதய கடினத்தின் निमितத்தோம் தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. फिरौन के हृदय बहुत ही कठिन बन गया था. தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது. परमेश्वर को सुना नहीं. தேவ ஜனங்களை விடுவிக்காத பொழுது. परमेश्वर के लोगों को छुड़ाया नहीं उसने. அங்கே வாதைகள் வந்தன. वहां पे बीमारियां आई थी. மூன்றாவது और तीसरा பெலிஸ்தர் விஷயத்திலே. பெலிஸ்தியோன் के உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொண்டு போனதனால. சந்தோக் के लेके चले गए थे. தேவனுடைய மகிமையிலே உலகத்தான் கை வைக்கும் பொழுது. परमेश्वर की महिमा में जो संसार के लोग அங்கே தேவ கோபம் புறப்படுகிறது. वहां पे परमेश्वर की क्रोधित होगी. தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமைக்குரிய விஷயம். परमेश्वर की கலிசா जो है परमेश्वर की महिमा में. தேவனுடைய பரிசுத்த வேதாகமோட மகிமைக்குரிய விஷயம். பவித்திர பைபிள் जो है वो परमेश्वर की महिमा में. தேவனுடைய ஊழியம் தேவனுடைய மகிமைக்குரிய விஷயம். परमेश्वर की सेवा जो है परमेश्वर की महिमा में है. எல்லாம் விவரம் தெரியாம கை வைக்கிறவன் மேல் தேவ கோபம் வரும். இஸ்மே जो हाथ रखेगा उसमें परमेश्वर का क्रोधित होगा. ஹalleluya. ஹalleluya. பெலிஸ்தன் அப்படி தான் மாட்டி கொண்டான். பெலிஸ்தியோ सब लोग इसी प्रकार फंसे थे. உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே ரொம்ப பயந்தாங்க. உகவாய் கி சந்துகாய் सब लोग डरे थे. ஆனா கடைசில இஸ்ரவேல தோத்தார்கள். जब इजराइल लोग वहां पे हार गए. உடனே பெட்டி இவங்க கையில வந்துருச்சு. तो संदूक अपने हाथ में ले लिए. பயந்து பயந்து தூக்கினா. डरान थे कारण. ஒண்ணும் இல்ல. कुछ नहीं है. தைரியமா கொண்டு போய்டான். और धैर्य के साथ लेके चला गया. ஒரு பயந்தான். लेकिन फिर भी एक डर थी. நேரா கொண்டு தாகோன் கோயில்ல வச்சிருந்தான். वो अपने मंदिर में जाके रखा था. தாகோன் ரெண்டு முறை முறிந்து விழுந்து கிடந்தான். वहां पे दो बार वो लोग भयम வந்து விட்டது. उसको डर आया था. அங்க மூல வியாதி பட்டணம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. पूरे शहर में उस बीमारी फैली थी. ரெண்டு மூணு பட்டணங்கள் மாறி மாறி கொண்டு போனார்கள். दो तीन शहर பயங்கரமான கொள்ளை நோய். पूरे यहां बीमारी. தாக்கு பிடிக்க முடியவில்லை. वहां पे वो लोग ताक नहीं पाए. பரகதி திரும்ப அனுப்பி விட்டார்கள். किसे उनको भेज दिया. தேவனுடைய மகிமையிலே உலகத்தான் கை வைக்க கூடாது. परमेश्वर की महिमा में संसार के लोग हाथ. தேவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். परमेश्वर देखे चुप नहीं रहेगा. சிறிது காலம் உனக்கு அது ஈஸியா இருக்கலாம். अगर वो छोटा है तुमको वो बहुत लगेगा. பெலிஸ்தன் யுத்த களத்திலிருந்து தாகோன் கோயில் வரைக்கும் கொண்டு போனானே. பெலிஸ்தியோ யுத்த के स्थल से दूसरे जगह ले गए. அப்பொழுது அவர் வேலையை செய்யாமல் இருந்தது. तभी कुछ नहीं हुआ था. உடனே துணிகரம் கொண்டான். तो वहां पे वो அப்படி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. इस प्रकार आज चल रहा है. தேவன் தன்னுடைய மகிமையை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर की महिमा को परमेश्वर सुरक्षा रखता है. ஈசுகர சுடரளி பட்டயம் கொண்டு பாதுகாக்கிற தேவன். परमेश्वर की हथियार से वो सुरक्षा रखता है. அதனால உலகத்தார் தேவனுடைய மகிமையிலே வந்து கை வைக்க கூடாது. சோ दूसरे संसार के लोग परमेश्वर की महिमा में हाथ नहीं रखना चाहिए. இனி ஒரு நாலு ஆலோசனைகள். और चार सूचनाएं. நீதிமொழிகள் 6 அதிகாரம். நீதிவசன 6வது அத்தியாயம். 26 தொடங்கி 33 வரைக்கும். उसमें 24 तक 29. அது தேவ ஜனமோ உலகத்தானோ. ஓ परमेश्वर के लोग या दूसरे लोग. வேசியடம் செல்லுகிறவனுக்கு
தேவ கோபம் உண்டு जो वेसी के पास जाता है उसको परमेश्वर का क्रोध आएगा பிறனுடைய மனைவியிடம் பிரவேசிக்கிறவனுக்கு தேவ கோபம் உண்டு वो दूसरे आदमी की पत्नी के पास जाएगा तो उसको परमेश्वर की क्रोधित आएगी ஸ்திரீனுடனே விபச்சாரம் பண்ணுகிறவனுக்கு தேவ கோபம் உண்டு एक स्त्री के पास व्यभिचारी करेगा तो उसको परमेश्वर की क्रोधित आएगी அவளோ மனுஷனா இருந்தாலும் சரி தேவ மனுஷனா இருந்தாலும் சரி அது संसार का लोग हो या दूसरे लोग அவன் மேல் வாதைகள் வரும் उसके ऊपर परमेश्वर का बीमारी கொள்ளை நோய்கள் வரும் बहुत सारी बीमारियां தேவ கோபம் வரும் परमेश्वर का क्रोध आएगा இப்ப உலகத்து மனுஷர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய கூடாது तो संसार के लोग भी इस प्रकार के कार्य தேவன் தன் உண்டாக்கின பூமி சீராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் परमेश्वर ने सोचा है कि संसार अच्छा तो भूमि ये निसीर गड़का गुड़ा इस संसार को बिगड़ना नहीं चाहिए देवन उन्नत बनी ना मनी दर गल अवर गल नल्ले मोरे गल नल्लोल कमाई वाला वेंड मंडे कत्तर विरुम बगिरा परमेश्वर ने पैदा किया उस प्रकार के मनुष्य अच्छा होना चाहिए ना नल्लोल कतनी गड़का गुड़ा अच्छे प्रकार के आदंतों को बिगाड़ना नहीं चाहिए और कुटुंब द्रोह मरना गुड़ा इस परिवार के विरोध नहीं और स्त्री की नहीं द्रोह मरना गुड़ा अब अपनी स्त्री के लिए तुम रोगित नहीं करना வாழ்க்கை நீ காத்துக்கொள்ள அப்படி ஜீவன் கோ तुम सुरक्षा रखो இரு தரப்பினரும் காத்துக்கொள்ள வேண்டும் दोनों प्रकार से तुम सुरक्षा रखो ஐந்தாவதாக और पांचवा எரேமியா 49:17 எரேமியா உஸ்மேர் 49 அங்கே சொல்லியிருக்கு ஏதோமுக்கு கொள்ளை நோய் வரும் वहां पे दिखा है ஏதோம் को वहां पे एक बीमारी आएगी ஏதோம் என்றால் ஏசாவின் சந்ததி ஏதோம் जो है ஈசா के संतान அவர்கள் இஸ்ரவேலுக்கு வழிவிட மறுத்தார்கள் वो लोग इजराइल को जगह रास्ता देने के लिए वहां पे ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான் दोनों भाई भाई थे ஆனால் வழிவிட மறுத்தார்கள் लेकिन उसको रास्ता नहीं दिए இஸ்ரவேலருக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் இஸ்ரவேல் லோகோங்க வா பே வோல கத்தர் தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார் பரமேஸ்வர் உஸ்கே ஏதோமினுடைய கொள்ளை நோய் பயங்கரமா இருக்கும் வா பே ஜோ பிமாரி ஆகி बहुत ही कठिन होगा எரேமியா 50 எரேமியா 50 11 இருந்து 13 வரைக்கும் வா பே 11 से 13 तक பாபிலோனுக்கு கொள்ளை நோய் வரும் என்று சொல்கிறார் वहां पे பேபிலோன் में वहां पे इस प्रकार की ஏனென்றால் ஏனென்றால் நீ தேவ சுதந்திரத்தை கொள்ளையிட்டாய் तुम क्योंकि तुमने परमेश्वर के स्वतंत्रता को तूने मारा दिया நேபுகாத்நேச்சார் வந்து தேவாலயத்தை அவன் சூறையாடினான் वहां पे नेबुकदनेச்சார் राजा तो है उसने தேவனுடைய சுதந்திரத்தை கொள்ளையிட்டான் परमेश्वर की स्वतंत्रता को उसने ले लिया அதனால தீர்க்கதரிசி கொண்டு சொல்றாரு இஸ்லே परमेश्वर ने वहां पर பாபிலோனுக்கு வரும் வாதைகள் மிகுதியாயிருக்கும் பேபிலோன் में जाने वाला उस प्रकार की सारे बीमारियां பரங்கள் உலக மக்களுக்கு இவைகளினால் வாதைகள் வருகிறது इस प्रकार सारे संसार के लोगों इनके बीच आते हैं அபகூக் 3 அதிகாரம் அபகூக் 3 அதிகாரம் 5 முதல் 7 வரை 5 से 7 तक மீதியானியருக்கு கொள்ளை நோய்கள் வரும் மிதியான் லோக் जो है उनको भी बीमारी आएगी ஏனா அவங்க இஸ்ரவேலை வஞ்சித்து வேசித்தனம் பண்ண வச்சாங்க क्योंकि वो लोग इजराइल लोगों को बोल के वहां पे वेशी कर देव பிள்ளையே ஏமாற்றி वो परमेश्वर के लोगों को வஞ்சித்து उनको झूठ बोल के பாவம் செய்கிற வைக்கிற பாப் करने वाले அந்த மீதியானியர் மேல் उस மீதியான் के लोगों தேவ கோபம் परमेश्वर की क्रोध சோ உலகத்தாருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களாலே தேவ கோபம் வருகிறது என்பதை பார்க்கிறோம் इस प्रकार सारे संसार और परमेश्वर के लोगों के बीच आए हालेलुया हालेलुया நான் கொஞ்சம் இத சில அறிவுகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் और भी आपको सूचना बोलना चाहता हूं தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறதுன்னு சொன்னேன் परमेश्वर के लोगों को इस प्रकार की दुर्घटना क्यों आती है இரண்டாவது உலகத்தாருக்கு பொதுவாக ஏன் இவைகள் வருகிறது और संसार के लोगों को क्यों आती है அடுத்து और दूसरा கடைசி காலத்திலே और इस अंत के दिनों में கடைசி காலத்தை பத்தி இயேசு சொல்லுகிறார் इस अंत के दिनों में परमेश्वर ने बताया है மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுசமாச்சார் 24 அதிகாரம் 7 வசனம் 24வது அத்தியாயம் 7வது வசனம் சீஷர்கள் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள் பரமேஸ்வர் के सारे यहां खड़े हैं உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன आपके राज्य और राज्य के अंतर के दिनों का क्या है அதை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது उसके प्रकार जो परमेश्वर ने बताया ஒரு அடையாளம் एक प्रकार का பல இடங்களில் கொள்ளை நோய் வரும் एक प्रकार का उदाहरण सारे जगह में एक प्रकार की बीमारी இயேசுவின் வருகை நெருங்க நெருங்க परमेश्वर की आगमन का दिन आएगा உலகத்தின் முடிவு நெருங்க நெருங்க इस पृथ्वी का अंत दिन आएगा நிறைய கொள்ளை நோய்கள் வரும் बहुत सारे बीमारी பல இடங்களில் வரும் बहुत सारे जगह में आएगी முந்தின காலத்துல ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இடையில ஒன்னு வந்திருக்கலாம் पुराने दिनों में 5 साल या 10 साल की पुराने ஆனா இப்போ வருஷத்துக்கு புதுசு புதுசாயி வருகிறது लेकिन अभी हर एक वर्ष नया नया வருஷம் தோறும் வருகிறது वो हर एक साल உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில்
एक हर एक साल ஒரே வருஷம் ரெண்டு மூணு இடத்துல வருகிறது और सब सालों में यहां பெருகுகிறது सारे जगहों बढ़ रहा है பல இடங்களில் கொள்ளை நோய்கள் बहुत सारे लोगों में बीमारियां இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் ये परमेश्वर की आगमन के दिन के लिए है இன்னைக்கு வந்திருக்கிற கொள்ளை நோயெல்லாம் இந்த கேட்டகரி தான் अभी जो आया हुआ उस सारे बीमारी इस அடையாளமாக வந்திருக்கிறது इसका उदाहरण आया है இது பரவலாக மக்களை பாதிக்கிறது बहुत सारे लोगों उसमें फंसे हैं நல்லவனும் அடிகிறான் கெட்டவனும் அடிகிறான் अच्छा है वो भी फंसा है दुर्गति பழைய ஏற்பாட்டில் செய்த மாதிரி இஸ்ரவேலை தனிப்படுத்தி வச்சு அப்படி செய்யல पुराने नियम में जैसे इजराइल लोगों को अलग रख के नहीं किया है அடையாளமானது ये उदाहरण है இது அடிக்கடி சம்பவிக்கிறது ये बहुत समय आया है இதனால் ஜனங்களுடைய உள்ளங்கள் படைத்தவரை நோக்கி பார்க்க ஒரு ஏது உண்டாகிறது இந்த பிரகார सबके जीवन में परमेश्वर को देखा हुआ एक हृदय आता है உலகமேங்களை காப்பாற்ற முடியாது और इस लोक संसार के नहीं बचा सकते தலைவர்கள் காப்பாற்ற முடியாது इस राजनीति के लोग नहीं बचा सकते மருந்து காப்பாற்ற முடியாது इस जो இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது எல்லா உள்ளங்களும் ஏங்கும் इस प्रकार का संभव है सब लोग का हृदय எல்லா உள்ளங்களும் தேவனை தேடும் हर प्रकार का हृदय परमेश्वर को ढूंढेगा இப்படி ஒரு அடையாளமான கிரியைகள் इस प्रकार उदाहरण का क्रिया சோ இப்பொழுது வந்திருக்கிறது இந்த கேட்டகரியில தான் நம்ம எடுக்க முடியும் तो अभी जो आया हुआ है इसको हम इस கேட்டகரியில கடைசி ले காலத்திலே நடக்கிறது अंत के दिनों में होगा சரி இனி உள்ளதையும் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் और भी जो हम बोल के जाएंगे இயேசுவின் வருகைக்கு பிறகு परमेश्वर के आगमन के பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு जो पवित्र लोग लेके जाए அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி वो அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து அந்த ஏழு ஆண்டுகளில் उस सात सालों में முதல் மூன்றரை ஆண்டுகள் ஆண்டவர் ரெண்டு சாட்சிகளை எழுப்புகிறார் தபி परमेश्वर ने दो गवाही देने वालों को அவர்களை பற்றி சொல்லும் பொழுது उनके बारे में जब देखेंगे வெளிப்படுத்தல் 11:6 ல प्रकाशित वाक्य 11 அத்தியாய 7வா அவர்கள் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு सारे लोगों को वहां पे पुराने बीमारी से फैलाएगा கர்த்தருடைய சாட்சிகள் परमेश्वर का गवाही அவர்கள் பூமியில் பல வாதைகளை அன்றைக்கு மோசே கொண்டு வந்து மாரி கொண்டு வருவார்கள் वो लोग सारे संसार में जैसे मूसा ने लाया उस प्रकार लाएंगे அடுத்ததாக அந்த 7 ஆண்டுகளில் उस प्रकार उस 7 सालों में ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகளை உடைக்கும் போதும் वहां पे उस 7 प्रकार के உதாரண தூதர்கள் 7 எக்காலங்களை ஊதும் போதும் தூதோ सब वहां पे அடுத்து தூதர்கள் 7 கோபகலசங்களை ஊற்றும் பொழுதும் और 7 सालों के बाद सब दूतों பயங்கர பயங்கரமான வாதைகள் உண்டாகிறது हर प्रकार की बीमारियां फैली हो जाएगी அதை குறித்து வெளிப்படுத்தல் 9 14 15 16 18 ஆகிய அதிகாரங்களில் வாசிக்கிறோம் இஸ் பிரகாரம் பிரகாசித் வாக்கிய 9 10 11 और 16 அத்தியாயமே देखिए இனி கடைசி காலத்துல வாதைகளுடைய பெருக்கம்தான் इस प्रकार बहुत सारी बीमारियां सब लोग जमा கொள்ளை நோய்களுடைய பெருக்கம் बहुत सारी बीमारियां फैला है அது முடிந்து இயேசு பூமிக்கு இறங்கி வரும் பொழுது उस सब खत्म हो गए जब परमेश्वर इस पृथ्वी में आएगा அர்மகதோன் யுத்தத்திலே அர்மகதோன் के युद्ध में சகரியா 14 ஜெகரியா 14 அத்தியாய் 12 15 வசனங்களில் பார்க்கும் பொழுது 12 और 15 वचन में देखेंगे எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் எல்லா ஜனங்களையும் வாதிப்பார் எருசலேம் के विरुद्ध आने वाला सब उसमें युद्ध में सबको फसेंगे அர்மகதோன் யுத்தத்திலே பயங்கரமான வாதைகளை அனுப்புவார் அர்மகதோன் के युद्ध में बहुत प्रकार की பிமாரியாய் ஆயேगी அதிலே ஒரு பெரிய சங்காரம் நடக்கும் में बहुत सारी यहाँ पे फंसेंगे அடுத்து 1000 வருஷ அரசாட்சியில் और 1000 सालों का परमेश्वर का राजनीति 1000 வருஷ அரசாட்சியில் उस 1000 सालों के राजनीति சகரியா 14 சகரியா 14 அத்தியாயம் 17 முதல் 19 வரை சொல்லி இருக்கு वहां पे 17 से 19 तक கூடார பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு வராத எகிப்து உள்ளிட்ட அனைத்து ஜாதிகளுக்கும் பயங்கரமான வாதைகள் உண்டு जो परमेश्वर के भोजन में नहीं आवे सब लोग उसमें बीमारी के यहाँ फंस जाएंगे 1000 वर्ड அரசாட்சியிலे उस 1000 साल के வருடந்தோறும் கூடார பண்டிகை हर साल वहां पे एक उनके எருசலேமிலே கூடார பண்டிகை हर प्रकार का वहां पे होगा எல்லா உலக நாடுகளும் வர வேண்டும் सब लोग वहां पे आना चाहिए எகிப்து வர மாட்டான் मिस्र के लोग नहीं आएंगे அவனை போல சில கூட்டங்கள் வர மாட்டார்கள் उसकी जैसा कुछ लोग नहीं आएंगे அவர்களுக்கு பயங்கரமான வாதைகளை தேவன் அனுப்புவார் उनको परमेश्वर प्रकार का बीमारी डालेगा हालेलुया हालेलुया சோ இப்படி நாம் பார்க்கும் பொழுது इस प्रकार हम जब देखेंगे இனி வாதைகள் பயங்கரமாய் ஆகிக் கொண்டிருக்கின்றது இஸ்ரவேல்
प्रकार सब जगह अलग फैला है देवन मनुकुलத்துக்கு நல்ல நீண்ட காலங்களை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने मनुष्य के जीवन बहुत सारे दिन दिया இனி ஒரு முடிவின் காலத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறோம் अभी अंत के दिन हम आए हैं இனி தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கிறது परमेश्वर के न्याय का दिन आया है நித்தியம் சமீபமாய் இருக்கிறது நித்திய का रूप आया है ஆகவே தான் இவைகள் பெருகி வருகிறது इसलिए सब बढ़ के रहा है கடைசி காலத்தில் வாழுகிற நாம் அதிக எச்சரிப்போடு வாழ வேண்டும் அந்த தேதி நாம் ஜோ यहां पे रहे ध्यान रखना चाहिए தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வழியிலே தேவ பக்தியோடு நடக்க வேண்டும் परमेश्वर के मुताबिक परमेश्वर से हम ध्यान रख के रहना चाहिए இனி நான்காவதாக அச்சௌதா கடைசி காலமாகிய இக்காலத்தில் வந்துள்ள கொள்ளை நோய்கள் என்னென்ன अभी जो अंत के दिनों में आया हुआ इस प्रकार के इस बीमारी के बारे में क्या है கடைசி காலத்தில் நாம் வாழுகிறோமே इस अंत के दिन हम रहे हैं இந்த காலத்துல நிறைய கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது ओ इस दिनों में बहुत सारी बीमारी आ रही है அவைகளை குறித்து பார்க்கலாம் उनके बारे में हम देखेंगे இந்த மார்ச் மாதம் 13 ஆம் தேதி வரைக்கும் 5416 பேர் செத்துக்கிறார்கள் இஸ் பிரகார் இஸ் மார்ச் தக 5000 கே லோகு பரே ஹே இது வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது இது बहुत दूर से और பல உயிர்களை பலிவாங்கி கொண்டே இருக்கிறது சரி ஜீவன் கோ ஃபசா ஹே இஸ்மே இப்படி இந்த நான்கும் வேர்ல்ட் வைட் எபிடமிக்ஸ் பெருசாக உலகளாவிய நிலையில் பரவின கொள்ளை நோய்கள் இஸ் சார் ஜோ ஹே இஸ் पूरे जगह एपिडेमिक्स करके पूरे जगह फैला है நம்ம இந்திய தேசத்திலே अपने भारत इस देश में
காலத்துக்கு பிறகு அபி ஜோ 2000 சாலோ அதிகம் அதிகமாய் வந்து கொண்டிருக்கின்றன बहुत सारे आ रहे हैं அதற்கு முன்னால எப்போதோ ஏதோ ஒரு வருஷத்துல ஒன்னு வந்திருக்கிறது उसके पहले तो कभी या फिलहाल आया था ஆகவே இந்த கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் பல இடங்களில் உண்டாகி கொண்டிருக்கிறது इस प्रकार इस अंत के दिनों में पूरे यहां फैला जा रही है முந்தின காலத்தை பார்க்கிலும் जब पुराने दिनों में देखें உலகம் இன்டர் ரிலேட்டட் ஆக இருக்கிறது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் இருக்கிறது जो पृथ्वी जो है सब एक साथ यहां वहां मिला था மக்கள் வியாபாரம் மற்றும் கல்வி போன்ற பல காரியத்துக்காய் தேசங்கள் விட்டு தேசம் அதிகமாய் பரவி இருக்கிறார்கள் லோகோ अपने नौकरी के कारण और पढ़ाई के कारण देश विदेश चले थे விமான போக்குவரத்து அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது जो विमान का सेवा तो था बहुत ही अधिक था இப்படிப்பட்ட வசதிகள் தான் இந்த நோயும் சீக்கிரம் பரவுறதுக்கு வாய்ப்பாய் இருக்கிறது इस प्रकार इस विषय के कारण यही जल्दी फैलाती है முந்தின காலங்கள்ல உலகத்துல எங்கயோ ஒரு இடத்துல வந்தா அங்கயோ पहला जो है वो बीमारी कुछ जगह में आए तो वहीं पे खत्म हो जाती है இப்போ ஒரடத்துல உண்டானா டக் டக்னு இப்போ 150 நாடுகள்ல பரவியாச்சு அபி एक जगह में आए अभी 150 सारे शहर में आ गए கடைசி காலங்களில் பல சௌகரியங்கள் நமக்கு ஒரு பக்கம் பெருகும் பொழுது जब अंत के दिनों में हमको बहुत सारे ஒரு பக்கம் தீமைகள் எழுதில் பரவுகிறதுக்கு பயங்கரமான வழிகளும் உண்டாயிருக்கிறது கட்டினாய் हर प्रकार के फैला दी जा रही है यहां ஹalleluya ஹalleluya ஆகவே இந்த இந்த கொரோனா வைரஸை கண்டு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க தோ அபி இஸ் பிரகார் கே இஸ் வைரஸ் கோ सुन के सब लोग ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருந்தாரு वहां पे लोग एक पॉइंट ஹார்ட் அட்டாக்னால இந்த 2 மாசத்துல எத்தனை பேர் மரிச்சாங்க இஸ்க்கு ஹார்ட் அட்டாக் के कारण कितने लोग मरे அது லட்சக்கணக்கில் இருக்கு बहुत लाख लोग हैं அப்புறம் அந்த எய்ட்ஸ்னால மரிச்சவங்க எய்ட்ஸ் के कारण मरे அது லட்சக் கணக்கில் இருக்கு वो भी बहुत लाख के लोग है குளிரினால் செத்தவர்கள் ठंड के कारण लोग मरे थे அதுவும் இருக்கு நிறைய ஆயிரம் கணக்கில் இருக்கு उसमें भी हजार के ऊपर लोग है ஃப்ளூனால செத்தவர்கள் ஃப்ளூ के कारण जो मरे थे இது ஒரு பெரிய லிஸ்ட் குடுக்குறார் இஸ்கா இத்னா பட சா லிஸ்ட் இந்த 2 மாசத்துல ஜனவரி फेब्रुवारी 2 மாசத்துல செத்தவர்கள் இஸ் தோ மெயின் ஜான் ஆஃப் ஃபெப் மே மரே தே அந்த அளவ பார்க்கும் போது உஸ் பிரகார் கே தேகेंगे தோ ஏன் இதை குறித்து பயப்படுகிறீர்கள் क्यों इसको देख के डर रहे हैं இது 4-5 மாதம் ஆகி விட்டது இத்தனை பேர் தான் செத்துறாங்க ये 4 और 5 साल होने के 5 महीने होने के बाद ये लोग इधर मुन्न வைக்கிறார் इस प्रकार ये लोग देख रहे हैं ஆனா लेकिन இதை பத்தி ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் इसको सुनिए क्यों डर रहे हैं அதிவேகமாய் பரவுகிறது बहुत अधिक दूर से फैला रहा है இதுடைய தாக்கம் इसका जो फसना பலவீனர்களுக்கும் முதியவர்களுக்கும் தான் பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்றாங்க जो हर प्रकार बूढ़े लोग हैं और बहुत कम அல்லது வேறு பல நோய்கள் உள்ள இருக்கும்போது இது பாதிக்குன்னு சொல்றாங்க और भी जो उनके पास एक बीमारी है उससे நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு பாதிக்குன்னு சொல்றாங்க जिसके पास बीमारी को टालने का नहीं है மற்றபடி இது ஒரு விஷயம் அல்ல என்று சொல்றாரு और कुछ भी नहीं है बोले हैं ஒரு ட்ரை காஃப் வரும் तुमको एक सूखा वरट इरुमल एक खांसी आएगी और काचल और बीमारी और तलवली और तुम्हारा सिर दर्द இவைகள் தான் இதுக்கு அறிகுறி ये इसकी एक है ஆனால் 3 நாள்ல அது போய்டும் लेकिन 3 दिन में खत्म हो जाएगा 3 நாளைக்கு மேல அது தொடரும் என்றால் अगर 3 दिन के ऊपर रहेगा तो लिवर लंग्स கிட்னி எல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கிறது अपने लिवर लंग्स और किडनी सब फंस जाएगा அதுதான் அதனுடைய தீமை ஆரம்பம் वहां पे उसकी एक शुरुआत है और அளவுக்கு இருக்கிற எல்லாருக்குமே 3 நாள்ல சரியாயிரும்னு சொல்றாங்க लेकिन बोले हैं कि 3 दिन में सबको खत्म हो जाता है हालेलुया हालेलुया அதனால தான் சொல்றது கொஞ்சம் ட்ரை காஃப் வந்தா உடனே வெந்நீர் குடிங்கனு சொல்றாங்க इसलिए जो बोला आपको सूखा हुआ खांसी आएगा तो वहां पे गरम पानी पीजिए 30-35 டிகிரில அந்த வைரஸால வாழ முடியாதுன்னு சொல்றாங்க 30 और 35 उसमें वो वायरस को जी नहीं पा सकता सूट क्लाइमेट ला तो परवादुन्नु சொல்றாங்க वो गर्मी के मौसम में नहीं फैलता அதனால தான் மக்கள் சுத்தமா இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் इसलिए सब लोग शुद्ध रहने के लिए बोलते हैं அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவி கொள்ளுங்க हमेशा अपने हाथ को धो लीजिए சாப்பிடு முன்னால சாப்பிட்ட பிறகு खाने के पहले और खाने के बाद சமையலுக்கு முன்னால சமையலுக்கு பிறகு जब कुकिंग करते हैं उसके पहले வெளியே போயிட்டு வந்த உடனே बाहर जाके आने के बाद ஏதாவது பொருட்களை எல்லாம் தொட்டு வேலை செஞ்சு முடிச்ச உடனே सब काम करने के बाद انا அதோட சேர்ந்து இங்க வச்சற கூடாது उसको हाथ के यहां हमारे கழுவி கொள்ளுங்க वो सीख लीजिए யாராவது சளி பிடிச்சிருந்தா किसी को वहां पे काफी है तो கிட்ட போய் நிக்காதீங்க उसके साथ मत खड़े रहो दूरத்துல நில்லுங்க दूर चले जाओ சளி பிடிச்சிருந்தா अगर उसको काशी है तो उन्हें कोरोना वायरस வந்துட்டன அர்த்தம் கிடையாது कोरोना वायरस आया करके नहीं சளி பிடிச்சவர்கள் जो काशी है लोग கொஞ்சம் ஒரு கர்சிப்ப வச்சிட்டு அடுத்த ஆள் மேல தும்மாம பாத்துக்கணும்
अपने हाथ में एक रुमाल रख के दूसरे लोग के ऊपर नहीं डाला। इरमल तुम्मल वंदाल जब तुम लोग कॉफ करते हैं कुछ अंदर तुनिया बच्ची अपने इरमी को लगे मुंह में कपड़ा रख के अपने आप रुमाल को रख के दे इपड़ी इरंदाल पौधुमान अधु इस प्रकार है तो ठीक है कतर गुस्तो तो इपड़ी पट्टा नोई घर परिही कुंडे वर कर अधु इस प्रकार की बीमारी है इन्हीं नाने उन्हें सही दिन मुख्य माना यर्दी पगदी कुल वर टोम अब इस विषय में अंत आता हूँ तो कुल नोई घर ये लाम बाइबल सुल कर अधु इस बीमारी के बारे में सब बाइबल ने बताया अदर के देवन कुड़त वाक तत्तंगल यन्ना परमेश्वर ने दिया हुआ वाक्य क्या है ऐंदाव तो तलाईपु देवन तंदुल्ला वाक तत्तंगल परमेश्वर दिया हुआ हर एक वाक्य उपागम गिंदी सात पंद्रा कर्तर सकल नोई खड़ाई मुन्ने विट्ट विलक्वा परमेश्वर हर एक बीमारी को तुमसे दूर करेगा उनक तरिंदर करे यहूदियर इन कोडिया रोगंगलील वंजुम उनमेल वारा पढ़ना मल तुम्हारे विरोध आए वा मिश्र के कुछ भी बीमारी तुम्हारे पास नहीं आए पकड़ करे आवर मेलों मावे खड़ाई वारा पढ़नुवा तुमको जो विरोध करेगा उसके ऊपर आएगा दवासनत कावर हालेलुया सोल्वो हालेलुया दवासनंगल लाई पकाना हो पड़ी क्यों दवासनंगल दूसरा इतिहास सातवां अध्याय 13 और 14 நான் மழை இல்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோய் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அல்லேலூயா தேவ ஜனங்கள் ஜெபித்தால் தேசத்துக்கு சுகம் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பரமேஸ்வருக்கு பச்சே यहां पे प्रार्थना के परमेश्वर वहां पे चंगा देगा करके कहा है தேவ ஜனங்கள் சபை கூடி ஜெபித்தால் பரமேஸ்வருக்கு பச்சே यहां पे साथ मिलकर प्रार्थना करें தாழ்த்தி ஜெபித்தால் अपने स्वयं को शांत रख के தேவனை தேவனுடைய முகத்தை தேடி ஜெபித்தால் பரமேஸ்வருக்கு மூக்கு டூன் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபித்தால் अपने सारे कमियों को दूर நம்முடைய பாவங்களை மன்னித்து अपने பாபியோ கோ தேசத்தாருடைய பாவங்களை மன்னித்து தேஷ் கி सारे लोगों के पापों தேசத்துக்கு சேமத்தை சுகத்தை தருவேன் என்று சொல்கிறார் தேஷ் மே सारे लोगों को चंगा देगा हालेलुया हालेलुया ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இஸ் बहुत बड़ा एक वचन ஆனால் தேவ பிள்ளைகள் கூடி வந்து ஜெபிக்கணும் तो सारे लोग सब एक साथ சனிக்கிழமை ஜெபத்துல வந்து ஜெபிக்கணும் शनिवार के प्रार्थना में जाके डेली காலையில நடக்கிற பெண்கள் ஜெபத்துல சகோதரிகள் வந்து ஜெபிக்கணும் रोज सुबह जो चला हुआ इस प्रार्थना में आके प्रार्थना மற்ற காலங்களில் ஜெபிக்கிறது பார்க்கிலும் இந்த இக்கட்டு காலத்தில் அதிகமாக ஜெபிக்கணும் दूसरे दिनों से ज्यादा इस दिनों में हम लोग बहुत डेली அதிகமான எண்ணிக்கையில வந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம் अधिक प्रकार में परमेश्वर के ढूंढेंगे நாமம் காக்கப்படுவோம் தேசத்துக்கும் சுகம் உண்டாகும் सुरक्षा पाएंगे और देश में இந்த காலத்திலே வீடுகளில் முடங்கி இருக்காதிருங்கள் इस दिनों में अपने घर में मत रहे வாருங்கள் கூடி ஜெபியுங்கள் आइए और सब साथ मिलके प्रार्थना कीजिए எந்த ஜெபத்துக்குலாம் வர முடியுமோ வந்து ஜெபம் பண்ணுங்க कौन सी प्रार्थना में आके वहां पे ஜெபம் நடத்துகிறவர்கள் और जो प्रार्थना चलाते हैं எத்தனை ஜெபகுறிப்பு இருந்தாலும் कौन से कितने सारे கொள்ளை நோய் நிறுத்தப்படும்படி நல்லா ஜெபிக்கணும் इस बीमारी के लिए सब लोग प्रार्थना कीजिए மறந்து விட கூடாது इसको भूलना नहीं தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது तुरंत इसको கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது பரமேஸ்வருக்கு தேகே கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது हम लोग एक साथ मिलकर நம்முடைய தேசத்துக்கு சுகத்தை தருவா தேசமே चंगा देगा அல்லேலூயா அல்லேலூயா மூன்றாவதாக तीसरा சங்கீதம் 91 பஜன் சங்கீதா 91 அதிலே மூன்றாம் வசனம் தொடங்கி 10வது வசனம் வரைக்கும் उसमें 3 से 10 तक வாசிக்கிறேன் கவனிங்க அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்
அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன பெரிய வாக்கு தத்துவம், என்ன பெரிய அடைக்கலம், என்ன பெரிய கேடகம், என்ன பெரிய சுகம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தயவு செய்து அடிக்கடி அறிக்கை செய்வீர்களாக. இஸ் வசன் கோ ஹம் படிக்க ஹம் லோக் தியான் கரேங்க. கடைசியாக ஔர் அந்த் மே ஆறாவதாக சட்வா நாம் செய்ய வேண்டியவை என்ன? ஹம் க்யா கர்னா சாஹியே? நாம் செய்ய வேண்டியவை என்ன? ஹம் க்யா கர்னா சாஹியே? நம்பர் 1, சபை கூடி ஜெபிக்க வேண்டும். ஹம் கலிஷா மே மில்கே பிரார்த்தனா கர்னா சாஹியே. சொல்லாங்க சபை கூடாதீங்க கூடாதீங்கன்னு சொல்றாங்க. ஓ போலेंगे சப் லோக் ஏக் சாத் மத் மில்லியே. சபை கூடி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றார். கலிஷா மே சப் ஏக் சாத் மில்கே பிரார்த்தனா கர்னா. सब लोग एक साथ मिलकर प्रार्थना करना चाहिए. இனிங்கலாம் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். अब सब लोग आए बहुत ही खुशी की बात है. हालेलुया हालेलुया. सबई கூடி ஜெபிக்கணும். सब लोग एक साथ मिलकर प्रार्थना करें. இரண்டாவது நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். और दूसरा जो है स्वयं करके जो நமக்கு யுத்த ஜெபம் பண்ண தெரியும். हमको युद्ध में कैसे ஓராட்ட ஜெபம் பண்ண தெரியும். कैसे प्रार्थना करना पता है. انا இதுக்கு தாழ்த்தி ஜெபிக்கணும். लेकिन इसमें हम लोग स्वयं से प्रार्थना करना चाहिए. हालेलुया हालेलुया. கொரோனா வைரஸோட போராட வேண்டியதில்லை. கொரோனா வைரஸ் யுத்தம் நை करना चाहिए. ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தணும்ங்கறார். परमेश्वर के चरणी में वहां पे அவர் ஸ்டாப் பண்ணி சொன்னா தான் இது நிக்கும். तभी वो रुक போராடிட்டு பிரயோஜனம் இல்ல. कुछ बोल के कुछ फायदा नहीं. இங்க போய் போராடிட்டு பிரயோஜனம் இல்ல. यहां पे कुछ बोल के कुछ फायदा नहीं. இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் போ. அப்படியெல்லாம் சாடி பிரயோஜனம் இல்ல. இஸ் பிரகார் போல் கே குச்ச நம்ம கோபத்தையும் வேகத்தையும் காட்டி பிரயோஜனம் இல்லை. हमारा क्रोध और वेग दिखाने ஆர்டர் கொடுக்கிறவர் அவர். जो ऑर्डर देने वाला परमेश्वर है. போதும் உன் கையை நிறுத்து. तुम्हारा रोको करके तुम्हारा हाथ बताओ. அப்படியே கையை நிறுத்திட்டான். तो तुरंत उसने रोक दिया. அப்புறம் தாவீத் பலி செலுத்தின உடனே जब दाऊद ने बलिदान दिया பட்டயத்தை உறையில போடு. तब उसने हथियार को वहां நிரந்தரமா முடிஞ்சு போச்சு. अंत हो गया. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தற்காலிக நிறுத்தம் ஒரு நிரந்தர நிறுத்தம் पूरा उसका हर எல்லாரோட வாயின் அசைவுல இருக்கு. सब तुम्हारे मुंह சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். जो बोलेगा वो रुक जाएगा. இது அவர் அனுப்புகிறது. ये परमेश्वर का भेजा हुआ பைபிள் முழுசா அதான் சொல்லுது. सब पूरे बाइबल में ऐसा है. தாழ்த்தி ஜெபிக்கணும். संयम करके प्रार्थना कीजिए. ஜெபிக்கணும். तुम परमेश्वर के மன்றாடி ஜெபிக்கணும். ரோக்கே பூஜை. மூன்றாவது தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். परमेश्वर के मुंह को ढूंढिए. சும்மா என்னதோ அந்த ஆச்சா புச்சான் ஜெபிச்சிட்டு போய்ற கூடாது. स्वयं कुछ ऐसा ये करके वो करके नहीं. அவருடைய முகத்தை தேட வேண்டும். परमेश्वर को तुम ढूंढिए. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் அப்படிப்பட்ட பிரேயர் வேண்டும். इस प्रकार का प्रार्थना चाहिए. சரியோ கண்ண திறந்துட்டு அங்க பாத்துட்டு இங்க பாத்துட்டு அந்த வைரஸ் அது அழிச்சிரும் இந்த வைரஸ் அழிச்சிரும்னா அதெல்லாம் இந்த ஜெபம் இதுக்கு உதவாது. सब लोग अपने हाथ आंख को खोल करके यहां वहां देख के प्रार्थना करो. கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். परमेश्वर के मुंह को ढूंढिए. ஹalleluya. ஹalleluya. முகத்தை தேடி ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर के मुंह को ढूंढ. நாலாவது நம்முடைய குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். अपनी गलतियों को परमेश्वर के यहां लाइए. நம்மள தாழ்த்தணும். நம்ம குறைகளை அறிக்கை பண்ணணும். अपनी गलतियों को परमेश्वर से बोल ले. நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணணும். अपनी खुद की गलतियों சின்ன சின்ன குறைகளை அறிக்கை பண்ணுவோம். छोटी छोटी गलतियां. இப்படி சூழ்நிலைகளெல்லாம் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். सारे सूचना को पवित्र करने के लिए. அது நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்லது. अपनी आत्मा के लिए अच्छा है. தேசத்துக்கும் சேமம் வரும். अपने देश में चंगा लाएगी. ஐந்தாவது நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திருந்த வேண்டும். अपनी दुर्घटना के रास्ता से सही होना चाहिए. ஆண்டவர் அதான் பார்க்கிறாரு. परमेश्वर वही चाहता है. வாங்கிட்ட பொல்லாத வழி இருக்கு. तुम्हारे पास इस गलती की रास्ता है. உங்களுக்கு பணம் இருக்கு. तुम्हारे पास धन का इच्छा है. और इस धन संपत्ति का इच्छा है. இருக்கிறது. तुम सब स्वयं के लिए करते हो. सक्रिय இருக்கிறது. शारीरिक प्रकार का உங்களுக்கு வாயில தகாத வார்த்தை வருகிறது. अपने मुंह के शब्दों के कारण உங்கள் இதயம் திருக்குள்ளதா இருக்கிறது. हृदय में है ऐसा. உங்கள் வழி சரியில்லை. तुम्हारा रास्ता सही नहीं. கொடுக்கல் வாங்கல் சரியில்லை. लेना देना सही नहीं. உண்மை இல்லை. सच्चाई नहीं है. உடன்படிக்கை காக்கல. तुम संदूक नहीं से. ஒப்பந்தங்களை உடைக்கிறாய். सारे वादा को तोड़ा. துணிந்து போய் சொல்லுகிறாய். तुम वहां पे झूठ बोलते हो. திருடுகிறாய், வஞ்சிக்கிறாய். तुम वहां पे चोरी करते हो. கெட்ட வார்த்தை பேசுகிறாய். दुष्ट शब्द बोलते हो. மனைவிக்கு துரோகம் பண்ற, கணவனுக்கு துரோகம் பண்ற. अपनी पत्नी और पति के बीच तुम
विरोध பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி सारे गलती को छोड़ दीजिए हालेलुया हालेलुया பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் सारे गलती रास्ता को छोड़ दीजिए ஆராவது தேசத்தின் ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும் छठवा देश के लोगों के लिए तुम प्रार्थना कीजिए दानियेल தேசத் ஜனங்களுக்காய் மன்றாடினா दानियेल जो परमेश्वर के आराधना किया नेहेमिया மன்றாடி ஜெபித்தா नेहेमिया प्रार्थना किया அதே போல இந்த நாட்களில் மன்றாட்டு வீரர்களாய் நாம் மாறணும் इस प्रकार परमेश्वर के तुम रोगी पुलंबी 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 मंचाड़नो तुम ब्रोरो के पूछो परमेश्वर केंजनो 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 तुम परमेश्वर से प्लीज करके अलगयम कुकुरलो तुम अपना रुलावट पुलंबलम कन्नीरम कुछ बोल के और तुम्हारे पेरमूचिगलम और तुम्हारे बहुत आत्ताय इदके इफेक्टिव प्रेयर वही आज का बहुत इफेक्टिव हालेलुया हालेलुया தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களில் இறங்கி வாருங்க आज परमेश्वर के लोग इस प्रकार के लोग आएंगे ऐसे राजा रट்டுடுத்தி அப்படியே தேவாலயத்திலிருந்து விழுந்து கிடந்தா ऐसे के राजा इस प्रकार से उमरा தங்களை தாழ்த்தி उस स्वयं को किया हालेलुया हालेलुया மன்றாடி ஓ ரோக் के प्रार्थना किया நாம ஏதோ பெரிய ஆட்கள் போலயும் அவமாரெல்லாம் பாவம் செய்து கிடக்குறாங்க मैं बहुत बड़ा बड़ा आदमी हूं இந்த பயிலுகளெல்லாம் காப்பாற்று ஆண்டவரே இஸ் सारे लोगों को बचाइए परमेश्वर அந்த தோரணையில ஜெபிக்க கூடாது उस प्रकार का नहीं கர்த்தர் கேட்க மாட்டார் उस प्रकार का गमंडी नहीं ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் लोग में हम पापी किए थे தானியேல் சொல்றான் நாங்கள் பாவம் செய்தோம் தானியேல் ने बोला हमने पाप किए அப்படி தான் ஜெபிக்கணும் इस प्रकार நம்ம ஒரு பிக் பாஸ் மாதிரி हम लोग वहां पर பெரிய சைன்ட் பெரிய பரிசுத்தவான் हम बहुत बड़ा पवित्र हैं। बच्चों बावी गए। दूसरे सारे लोग पावी। अंधे कन्नौटों तले जबीता जयंबरा मुड़िया। उस विशेष प्रकार का नहीं। नम्मई ताल्ती। कूद को स्वयं करके। नांगल पावन चेदो। हम पाप किए परमेश्वर। इंदियर गला ये नांगल पावन चेदो। भारतवासी हमने पापी किए थे। ओ नांबर वाला अंधे सब चेरी लंदे सब चेरी लापड़े लां जबी के गुड़ा। वो कलिशा सही नहीं है कलिशा सही नहीं विश्व प्रकार का नहीं। नांगल पावन चेदो। हम पाप किए थे। एंगलाई का पाचो। हमें बचाइए परमेश्वर। कर्तर देश तो कुछ परमेश्वर देश में हालेलुया हालेलुया ஏழாவதாக சாத்வா தேவ கோபம் மாற பரமேஷ்வர க்ரோத் ஹட்டணே கேளு கிருபை உண்டாக பரமேஷ்வர கிருபா மில்லே கேளு கொள்ளை நோய் முற்றிலும் அகல பிமாரி அப்துரம் தியாசி தொடர்ந்து மன்றாடி ஜபம் பண்ண வேண்டும் हम लोग वहां पे परमेश्वर के यहां க்ரோ के प्रार्थना करना चाहिए பாயிண்ட்ஸ் மறந்துராதீங்க பாயிண்ட்ஸ் கு பொலியே மா தேவ கோபம் மாறன் பரமேஷ்வர க்ரோத் देव कृपा உண்டாக परमेश्वर का कृपा मिलने के लिए இந்த கொள்ளை நோய் முற்றிலும் அகல வேண்டும் இஸ் பிமாரியா தூரம் இதுதான் நம்முடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏய் आज का बहुत मुख्य है அரவரையா போட்டு ஜோமன கூட அதா பதா டால் கி நஹி நல்ல கிளியரா ஜோமன் ஹர் பிரகார் से प्रार्थना ஆண்டவரே உங்க கோபம் மாறணும் परमेश्वर का क्रोध ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் मैं अपने एक सेकंड में नहीं அற்பகால மூண்ட கோபம் என்று சொல்லுகிறார் इतने सालों से आया हुआ इस क्रोध நம்முடைய தேவனுக்கு ஒரு தன்மை உண்டு हमारे परमेश्वर के एक है நீண்ட காலம் கோபத்தில் இருக்க மாட்டார் बहुत दिनों क्रोध नहीं रह सकता அவரால் அப்படி இருக்க முடியாது उस वैसे नहीं रह सकता அன்புள்ள தெய்வம் बहुत ही प्रेमी परमेश्वर இரக்கமுள்ள தெய்வம் बहुत ही प्रेमी परमेश्वर அவர் நீதியை வெளிப்படுத்துறதுக்கு அவர் கோபப்படுவார் वो नीति रूप से तुमको डालने के लिए இறங்கிடுவார் அடுத்த நிமிஷம் இறங்கிடுவார் तुरंत तुमसे पास आ जाएगा கடைசி நியாயத்தீர்ப்பில தான் கோபம் பற்றி எரியும் लेकिन अंत के दिनों में क्रोधित से भरा रहेगा ஆனால் இப்பொழுதெல்லாம் लेकिन आप इस நம்ம அப்படி அழுதா போதும் அவர் மன இறங்கிடுவார் जब तुम रो के बुलाएगा आ जाएगा ஆகாப் ராஜா செய்யாத தீமையா செய்தீர்கள் அவ்வளவு தீமை செய்தான் वो ஆகாப் के राजा ने इतने सारे गलतियां की थी ஆண்டவர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆனார் परमेश्वर उसको मारने के लिए तैयार हुआ அப்புறம் தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்றாரு तब उसको वो देव के ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை நீ கண்டாயா इस ஆகாப் जो है मेरे सामने उस संयम किया था तुमने और இறக்கம் வந்துருச்சு परमेश्वर ने அதனால இமே காலத்துல இந்த தீமை நான் செய்யல செய்ய மாட்டேன் लेकिन अभी इस दिनों में मैं नहीं करूंगा அவனுக்கு ஒரு இறக்கம் परमेश्वर ने उसके ऊपर அழுது பெற்றுக்கொள்வான் परमेश्वर को दिया ऐसे के राजा तो बोल रहा है ऐसे के राजा को बोला உனக்கு நாட்கள் முடிஞ்சி நீ ரெடி ஆ சாகிறதுக்கு ரெடி ஆ तुम्हारा दिन खत्म होए तुम मरने के लिए வீட்டு காரியத்தை சரிபடுத்து तुम अपने घर के कार्य को सही कीजिए आवे उड़ने சவர்புரமா திரும்பி அழுகிறார் लेकिन वो फिर से वो रोने लगा ஆண்டவர் மனம் மாறிட்டார் परमेश्वर ने मन फेरा और 15 இயர்ஸ் கிராண்டட் और उसको 15 साल दिए 15 வருஷம் கூட வாழ்பா और 15 साल और என்ன கிருபை किस प्रकार का कृपा ஆனால நம்ம ஜெபம் கரெக்ட்டா இருக்க வேண்டும் நம்ம பிரார்த்தனை சரியா होना चाहिए தேவ கோபம் மாற வேண்டும் परमेश्वर का क्रोध அதற்கு தான் கெஞ்ச வேண்டும் इसलिए हम लोग यहां पे प्लीज தேவ கிருபை இறங்கணும் परमेश्वर का कृपा பைபிள் சொல்லுகிறது பைபிள் में कहता है பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபை பெருகும் जहां पे पाप है वहां पे कृपा बहुत है
தேசத்துல பாவம் பயங்கரமா பெருகுனா ஜப் தேஷ் மே பஹுத் சாரே பாப் ஹோதே ஹே பயங்கரமான அழிவு உண்டாகணும் பஹுத் சாரே துர்கட்னா ஆயேகி ஆனா அத கவுண்டர் பண்றதுக்காக லேகின் உஸ்கோ இஸ்தமால் கர்னே கிலே பாவம் பெருகுற இடத்துல தேவனுடைய கிருபை பெருகும் வாபி பரமேஸ்வர கிருபை அபி போதே அதனால நம்ம தாக்கு பிடிச்சு நிக்கிறோம் இஸ்லே ஹம் லோக் யஹான் பே கடே ஹே இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்கோ ஹம் லோக் அச்சி பிரகாஷ் ஹோனா சாஹியே நம்முடைய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிற ஜெபமா ஹமார பிரார்த்தனா ஜோ ஹே பரமேஸ்வர கி கிரோத் கோ கம் கர்னே கிலே தேவனுடைய கிருபையை நம்மேல் இறங்க பண்ண கூடிய ஒரு ஜெபமாக பரமேஸ்வர கி கிருபை ஹம் கே ஊபர் ஆனே கே லே இந்த கொள்ளை நோய் முற்றிலும் நிறுத்தப்பட கூடிய ஒரு ஜெபமாக இஸ் பிமாரி தூரந்த யஹான் பே ரோக்னே கே லே ஹalleluya ஹalleluya தாவீது விஷயத்துல தாவூத் கே விஷய மே அவ முகத்தை அவர் பார்க்கிறார் உஸ்கே மூ கோ பர் அவன் செய்த தப்பு உஸ்னே கல்தி கியா தேவ ஆலோசனை காத்திருக்கல லேகின் ஊ பரமேஸ்வர் கி சூச்சனா சாத்தானுடைய ஆலோசனை செயல்படுத்தார் சைத்தான் கி சூச்சனா கோ சுனா கோபம் வந்துருச்சு க்ரோத் ஆ गया ஆனா அவன் தாழ்த்துகிறான் லேகின் உஸ்னே சயம் கியா உனக்கு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 என்னடா வேணும்னு கேக்குறார் பூச்சா तुमको पहला या दूसरा या तीसरा नंबर कौन सा चाहिए அவன் சொல்றான் நான் உடைய கையில் விழுவேனாக वो बोला मैं आपके हाथ में देता हूं நான் தப்பு செஞ்சேன் मैंने गलती किया நீ वो நம்பர் 1 கேட்டாலும் சரி 2 கேட்டாலும் 3 கேட்டாலும் இது பயங்கர அழிவு मैं एक पूछा दो पूछे थी हली की समाला मैं करतिल विळवे नाग मैं आपके हाथों में देता हूं இந்த ஆடுகள் என்ன செய்தது இஸ் பீடியா ने क्या किया நான் அல்லவோ தப்பு செய்தேன் मैंने गलती किया இதெல்லாம் பாக்கும் பொழுது ஆண்டவருக்கு இரக்கம் வந்தது இஸ் தே கே பெர்மிஷன் இன் மன் அவன் பலி செலுத்துறதுக்கு முன்னாலே அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிட்டான் பலிதான் करने से पहले उसको रोक दिया तुम கையை நிறுத்து रुको तुम अपने हाथ को रोको தூதன் பட்டயத்தை கையில வச்சிட்டு அப்படியே நிக்கறான் தூதன் அப்படி हाथ में हथियार रखा எருசலேமுக்கு மேல எருசலேமுக்கு ऊपर கர்த்தரே ஜெபம் பண்ணுகிற விதத்தை சொல்லி குடுகிறார் பரமேஸ்வர் उसको प्रार्थना करने का तरीका सिखाया தாவீது தாவூத் பயங்கர கொள்ளை நோய் ஏ बहुत बड़ा बीमारी है கோபம் இறங்கி இருக்கு मेरा क्रोधित उसको ऊपर है நீ இப்படி ஜோமணிடுனா முடியாது तुम इस प्रकार प्रार्थना करोगे कुछ नहीं அந்த அர்னானுடைய கழுத்தை போய் வாங்கு तुम उसके हाथ में जाके लीजिए அங்க மேல தான் தேவதூதன் நிக்கிறான் वहां पे दूत खड़ा है அந்த கழுத்தை போய் வாங்கு तू उसके हाथ से ले அதுல பலிபீடம் கட்டு वहां पे एक बलिदान बलि செலுத்த बलिदान அப்பதான் இது நிக்கும் தபி இயேசு ப்ரோ ஆண்டவர் ஜெபிக்கிற முறைய சொல்லி கொடுத்தார் वहां पे परमेश्वर ने उसको तरीका सिखाया அதுபோல இவன் போய் விலைக்கு வாங்குனா இந்த பிரகார இஸ்னே பலிபீடத்தை கட்டினா இஸ்னே கூத் பலி பலி செலுத்தின பொழுது और बलिदान किया तो ஆண்டவர் சொன்னார் परमेश्वर ने उसको பட்டயத்தை திரும்ப உரையிலே போடு हथियार को फिर से लौटा हालेलुया हालेलुया இந்த அது நடக்க வேண்டும் அபி यहां पे वैसा होना चाहिए ஆகவே இந்த வாதை நிறுத்த படும்படி தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும் இஸ் பிரகார் கா பிமாரிய ரோக்னே கே லியே எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே கேட்டு ஜெபிக்கணும் ஹம் கிஸ் பிரகார் பிரார்த்தனா கர் ஆவியானுடைய நடத்துல் படி ஜெபிக்கணும் பரமேஸ்வர் கி சலாவட் சே சரி எட்டாவதாக அட்வா இத நல்ல கவனிங்க ये अच्छी प्रकार सुनिए தேவன் அனுமதித்தால் ஒளிய எந்த கொள்ளை நோயும் நம்மை கொல்லவோ அணுகவோ முடியாது என்ற விசுவாசம் நமக்கு வேணும் परमेश्वर की अनुमति के कारण कौन सी भी बीमारी हमें नहीं फसाएगी ये हमें अच्छी प्रकार ध्यान रखना चाहिए எல்லார கவனிச்சிங்களா தேவன் நான் இந்த கொள்ளை நோயால சாகணும்னு அனுமதிச்சால் ஒளிய இது என்ன கொல்லவும் முடியாது அணுகவும் முடியாது अगर परमेश्वर की अनुमति के कारण कौन सी भी बीमारी हमें नहीं आ सकती है कितने பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு किसके ऊपर इस प्रकार का विश्वास हालेलुया हालेलुया स्ट्रांग இருக்கணும் அதுல हम लोग उसमें ताकतवर होना चाहिए என்னோட ஜீவன் கர்த்தருடைய கையில இருக்கு मेरा जीवन जो परमेश्वर के हाथ में है என்னோட நாட்கள் அவர் எழுதி வச்சிருக்கிறார் मेरे दिनों को परमेश्वर ने लिख के रखा है எந்த பிசாசு என்ன கொல்ல முடியாது कौन से भी शैतान मुझे मार नहीं सकता எந்த விபத்து என்ன கொல்ல முடியாது कौन से प्रकार के एक्सीडेंट எந்த வியாதியும் என்ன கொல்ல முடியாது कौन से प्रकार की बीमारी नहीं कोरोना वायरस में என்ன கொல்ல முடியாது कोरोना वायरस भी मुझे नहीं मार सकती அவர் அப்படி எழுதி வச்சிருந்தா தான் அது நடக்கும் अगर उसने ऐसे लिख के रखा वैसे होगा அவர் அப்படி வைக்கலனா இது சேதப்படுத்தவே முடியாது वैसे परमेश्वर लिखा है उस प्रकार से होगा यानी அவர் அப்படி தான் எழுதி வச்சிருந்தார்னா अगर परमेश्वर ने वैसे लिख के रखा है तो आदम माता को உலகத்துல எந்த சக்தியும் இல்ல उसको बदलने के लिए कौन से प्रकार की शक्ति नहीं है உபவாசம் உங்க அப்பாதாது ஜெபம் உங்க அப்பாதாது तुम्हारा उपवास और तुम्हारा प्रार्थना வல்லமையான எல்லா வரங்களை பெற்ற ஊழியர் ஜெபித்தாலும் நிக்காது हर प्रकार का सेवक तुमसे प्रार्थना करे तो அந்த அறிவு நமக்கு இருக்கணும் वो भी तुम्हें बताना चाहिए கரெக்ட்டா புரிஞ்சுதா सम अच्छे प्रकार से सुना है क्या கர்த்தர் அனுமதிக்காம நான் சாக மாட்டேன்னுள்ள விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பரமேஸ்வர் की अनुमति के कारण हम नहीं मारेंगे கர்த்தர் இன்ன விதத்தில் இவன் இன்னைக்கு மரிப்பான் எழுதி வச்சிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன காப்பாற்ற யாராலும் முடியாதுங்கற அறிவும் எனக்கு இருக்க வேண்டும் अगर परमेश्वर ने लिख के रखा है इस प्रकार ये मरेगा तो उसके उस प्रकार का ज्ञान रहना चाहिए अब ना नहीं भयपड வேண்டும் लेकिन हम क्यों डरना चाहिए फिर ना ये अय्यो अय्यो நடிச்சிக்கணும் मैं क्यों फिर डरना चाहिए कर्त्तருடைய கையில இருக்கிறேன் मैं
बहुत ही कष्ट இந்த ஒரு தைரியம் தேவ பிள்ளைகளுக்கு வரட்டும் இஸ் பிரகார் கா தைரிய ஹோனா சாஹியே நாம் பிசாசின் கையில் இல்லை மே ஷைத்தான் கே ஹாத் மே நஹி ஹூ கொரோனா வைரஸ் உடைய கையில் நாம இல்லை கொரோனா வைரஸ் கே ஹாத் மே நஹி நாம் நம்முடைய தேவனுடைய கையில் இருக்கிறோம் பரமேஸ்வர் கே ஹாத் மே ஹே உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்படி ஹாத்தோ மே பரமேஸ்வர் ரக்கா ஹே அல்லேலூயா ஒரு முடி நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்கிறார் அப்படி சிர் மே ஜோ பால் ஹே உஸ்கோ கின் கே ரக்கா ஹே அல்லேலூயா அல்லேலூயா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்கு தெரியுமா அப்ப இங்கிலீஷ் மே கேசே லிகா ஹே நம்முடைய ஹேர் வந்து இட் இஸ் counted and போடல இட் இஸ் numbered அப்படிን போட்டுருக்கு நம்பர் போட்டுக்கறாருன்னு போட்டுருக்கு अपने बालों को गिनती डाल के रखा है करके எவ்வளவு பெரிய பாதுகாவல் ஓ कितना अच्छा सा सुरक्षा अनेक அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் बहुत सारे पक्षियों को நாம் விசேஷித்தவர் हम विशेष लोग हैं அந்த அடைக்கலான் குருவி திடீர்னு போஸ்ட்ல லைன்ல உட்கார்ந்து பட்டன் அடிபட்டு கீழ விழுந்து சாவுதே ஓ பட்சி जो है उस करंट के लाइन में रह के मर जाता है அது கூட தேவன் வைச்ச சித்தம் தானா वो भी परमेश्वर ने रखा हुआ जो है தேவனுடைய சித்தம் இல்லாமல ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழ விழாதான் परमेश्वर का முதாபிக் கோய் பினே அப்படி என்றால் படைப்பின் மகுடமாகிய மனுஷனே தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனே நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்ட மனுஷனே நம்முடைய ஜீவன் எவ்வளவு அருமையானது இஸ் பிரகார் परमेश्वर के नियम में रखे हुए सारे लोग हमारा जीवन कैसा है हालेलुया हालेलुया விசுவாசமாய் இருக்க வேண்டும் பயப்படக் கூடாது விசுவாஸ் கி சாத் ரெனா சே நஹீ டர்னா சாஹியே ஹalleluya ஹalleluya இந்த நோய் கிருமி அழிக்கப்படும்படியாக இஸ் பிரகார் கி இஸ் பிமாரி ஆர் கிதானோ பரவுவது நிறுத்தப்படும்படியாக ஜோ ஃபேல்னா உஸ்கு ரோக்னே கே லியே பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறும்படியாக பாசே லோக் ஹே உன்கோ சங்கா கர்னே கே மருத்துவ துறையினரும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் பாதுகாவல் உண்டாகும்படியாக வஹா பே ஜோ மெடிசின் கே ஜோ லோக் ஹே உன் சப்கோ மருந்து கண்டுபிடிக்கப்படும்படியாக उस प्रकार की औषधे वहां पे ढूंढने के लिए देव ஜனங்கள் விசுவாசம் தைரியமும் பெருகத்தக்கதாக परमेश्वर के लोगों के ऊपर वहां पे विश्वास எல்லாத்துக்காக நாம ஜெபம் பண்ணவே सब के लिए हम प्रार्थना करेंगे हालेलुया हालेलुया அடுத்ததாக और दूसरा நாம் சுகாதாரமாக வாழணும் हम अच्छी आदतों के साथ जीना चाहिए பிறருக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம வாழணும் दूसरों के लिए कष्ट नहीं देना चाहिए சொன்னேல்ல சுத்தமா நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா இருக்க முடியுமோ சுத்தமா இருக்கணும் अपनी स्वयं को ही स्वच्छ रखना चाहिए நமக்கு சளி பிடிச்சிருந்தா अगर हमको खांसी है तो கொஞ்சம் நம்மள கவர் பண்ணிடணும் थोड़ा हमको कवर करने लेना चाहिए मास्क போட றாங்கல்ல मास्क डाल रहे हैं சளி பிடிச்சவங்க தான் போடணும் ஓ जो खांसी है वो डालना चाहिए और दूसरे लोग नहीं डालना चाहिए யாருக்கா சளி பிடிச்சிருந்தா जिसे को खांसी है तो சரி திடீர்னு தும்மிட்டோம்னா இருமிட்டோம்னா अगर अचानक से हम लोग ने பக்கத்துல இருக்க ஆளுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சார் साथ में खड़े हैं उनको एक डिस्टरबेंस होगा और வைரஸும் இல்ல वो कुछ वायरस नहीं அவர் பயந்துるவர் वो डर जाएगा இருமுனவனே பயந்துるவர் वो जो डर जाएगा அப்படியே சகோதரனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் इस प्रकार भाइयों को कष्ट नहीं देना चाहिए गवर्नमेंट சொல்லுது உனக்கு அப்படி சளி இருந்தா நீ நினைச்சுக்க உன்னை பாதுகாத்துக்க इस प्रकार गवर्नमेंट ने बताया तुम्हारे पास काफी है दूसरों को कष्ट मत दीजिए அது நல்ல திட்டம் தானே अच्छे प्रकार का है கொஞ்சம் கவனிச்சுக்குவோ थोड़ा ध्यान दीजिए मास्क போடட்டாலும் मास्क नहीं डाले तो இத வச்சிடுங்க ரூமால் रख लीजिए அது போதும் ஓ हाथ में रख लीजिए हालेलुया हालेलुया ஆகவே நாம் மற்றவர்களுக்கும் கஷ்டம் கொடுக்காமல் வாழ வேண்டும் हम दूसरों को कष्ट नहीं देंगे யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் अगर कोई लोग इसमें अगर फंसे हैं அவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யணும் उनको तो हमसे जो हो पाएगा मदद कीजिए हालेलुया हालेलुया நல்ல மனிதாபிமானத்தோடு अच्छे प्रकार का मन होके நற்கிரியை சிந்தையோடு अच्छे दिल रखे தேவ அன்போடு வாழ வேண்டும் परमेश्वर की प्रेम रखे हम இக்கட்டில் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு உதவியாய் இருக்க வேண்டும் दुर्घटना के दिन हम एक दूसरे के साथ रहेंगे கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் परमेश्वर हमारे साथ है கர்த்தர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் परमेश्वर हमें कभी नहीं छोड़ेंगे இந்த செய்தியின் கடைசியில் நான் சொன்ன வார்த்தைகளின்படி இஸ் விஷயமே जो अंत में நான் சொன்னா ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் हमारी प्रार्थना को सुन के परमेश्वर वहां पे எப்படி இதற்கு முன்னால் வந்த கொள்ளை நோய்கள் ஜெபத்தால் நிறுத்தப்பட்டதோ அதுபோல இதும் நிறுத்தப்படும் जैसे पुराने दिन में आए हुए सारे बीमारियां वहां पे चंगा होगा आमीन चंगा होगा हालेलुया हालेलुया எல்லார கண்களை மூடி ஜெபிக்கலாம் எல்லார கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஹalleluya கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் எல்லாரும் ஒரு 5 நிமிடம் ஊக்கமாய் ஜெபித்து கூட்டத்தை முடிக்க போகிறோம் ஹalleluya காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடு காப்பா உன்னை
வாக்குத்தத்தம் செய்தவர் இப்பொழுதே அவர்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று கோபப்பட்டவர் திரும்பவும் மனம் இறங்கி அவர்களை வழி நடத்தினார் அல்லவா வாக்குப்படி இன்பக்கான அளிக்கவில்லையோ செய்வேன் என்று சொன்னவரே இறங்கினார் மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ள உன்னை தம்மண்டை இழுத்து சேர்க்கிறவர் ஜெயமோ கனமோ சுகமோ என்று அழிப்பவரே உனக்கென்று அழிப்பவரே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்னை இம்மட்டும் காத்தவர் நீர் இனிமேலும் காக்க வல்லவர் ஹல்லேலூயா என்னை உமக்கென்று அழைத்தவர் என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டுகள் தோறும் எனக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்களை நான் எண்ணி பார்க்கிறேன் ஹல்லேலூயா இஸ்ரவேலுக்கு கானானுக்கு கொண்டு சேர்ப்பேன் வாக்கு கொடுத்தீர் ஆனால் இடையில் திடீரென்று கோபம் கொண்டு உன்னை இப்பொழுதே நிர்மூலமாக்குவேன் சொன்னீர் ஆனாலும் திரும்பவும் இறங்கினீர் எனக்கும் நீர் இறங்குவீர் எங்களுக்கும் நீர் இறங்குகிறீர் ஹல்லேலூயா சில வேளை சில சின்ன சின்ன சிக்ஷைகளால் உம்மண்டை என்னை கிட்டி இழுக்கிறீர் அப்பா என்னை அழிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அல்ல என்னை உம்மண்டை இன்னும் சேர்ப்பதற்குத்தான் இதை செய்கிறீர் எனக்கு ஜெயம் தருகிறீர் எனக்கு கனம் தருகிறீர் எனக்கு சுகமும் தருகிறீர் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. வலது கரத்தை உயர்த்தி இந்த பயங்கரமான கொள்ளை நோயில் 150 நாடுகள் அவதிப்படுகிற இந்த காலகட்டத்திலே நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டோட சொல்லுவோம், நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். தேவ கோபத்தை ஆற்றவும் தேவ கிருபை பெற்றுக்கொள்ளவும் இந்த பொல்லாத கொள்ளை நோய் முழுவதும் நிறுத்தப்படவும் உன் பட்டயத்தை திரும்ப உன் அறையிலே போடு என்று தேவன் கட்டளை கொடுக்கத்தக்கதாய் நான் மன்றாடி ஜெபிப்பேன், திறப்பில் நின்று ஜெபிப்பேன், ராக்காலங்களில் ஜெபிப்பேன், சபையில் கூடி வந்து ஜெபிக்க வாய்ப்புள்ள நேரங்களில் இங்கே வந்து நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஒரு பொறுப்பை உணருங்கள். அந்த மன்றாட்டு ஜெபத்தை, பரிந்து பேசும் ஜெபத்தை, திறப்பில் நிற்கும் அந்த பணியை ஏற்றெடுங்கள், ஏற்றெடுங்கள், ஏற்றெடுங்கள். கர்த்தர் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார், ஜெபிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார், தரப்புல நிற்கக்கூடிய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். இந்த கொரோனா வைரஸை கொஞ்ச காலம் கூட அப்படியே நடமாட விடணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். இன்னைக்கே நிறுத்தணும்னு தான் கர்த்தர் விரும்புவார். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும். தாவீதுக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு, நீ இந்த இடத்த வாங்கி, இந்த மாதிரி பலிபீடத்தை கட்டி, நீ ஆராதி. அதை மாதிரி நமக்கு ஆவியானவர் ஜெபிக்க சொல்லி தருவார். நம்மோடு கூட சேர்ந்து அவர் பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார். நாமும் அழுகையோடும் பெருமூச்சுகளோடும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தை திறந்து ஜெபிப்போம். யாரையும் அற்பமாக நினைக்காம, யார் மேலும் பகை வைக்காம, நம்ம பெருமை கொள்ளாம நம்மளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பு பிதாவை, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுத்து தீர்மானித்து நிற்கிறார்கள். எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசங்களில் அற்புதங்களை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய பாதுகாவலை இன்னும் பலப்படுத்துவீராக. உங்க பாதுகாவல் எவ்வளவு பலமா இருக்கிறதப்பா! இந்த வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு இன்னும் பலனை தருவதாக. ஆவியில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய பாஷைகளில் நிறைந்து, ஒரு கிருமியும் எங்களை தொட்டாலும் அவைகள் செத்து போகத்தக்கதாய் அக்கினிமயமாய் ஜீவிக்கக்கூடிய கிருபை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அக்கினி அபிஷேகம் எங்களில் பற்றி எரிந்து கொண்டிருக்கட்டும் ஐயா. உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த மகள் சுகமானாலே, அதுபோல இந்த இக்கட்டிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட, எங்கள் ஆவியிலிருந்து எங்கள் சரீரத்துக்குள்ளும் எங்கள் வஸ்திரங்களுக்குள்ளும் கூட தேவ ஆவியின் வல்லமை கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த சத்தியத்தின் நிறைவு, அந்த விசுவாசத்தின் பலன் எல்லாரையும் நிரப்பட்டோம். ஒருவரையும் தீங்கு தொடாதிருப்பதாக அன்பின் ஆண்டவுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், உலக நாடுகளில் இருக்கிற சகல ஜனங்களோடும் இருப்பதாக, ஆமே.